fianco a me. கொடு சோத்திரப்பா. அப்பா நீங்க இந்த இன்னைக்கு பிரசங்கம் கொடுக்கறதுக்காக ஆண்டவரே செய்தி கொடுக்க நீங்க என்ன இன்னைக்கு அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே? பேச போறது நான் இல்ல ஆண்டவரே, நீங்க வெளிப்படணும் ராஜா. ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. இங்க கேட்கிற அத்தனை விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே புரியும்படியாக நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஏன்னா மனுஷ பேசுனா புரியாதுப்பா, நீங்க பேசுனா புரியும் ஆண்டவரே. ஒரு குழந்தைக்கு எப்படி தாய் பேசுறது புரியுதோ அந்த அந்த குழந்தை பேசுறத கூட தாய்க்கு தான் கேட்கும். அது போல நாங்க பேசுறதும் உங்களுக்கு புரியணும் ஆண்டவரே. நீங்க பேசுறது எங்களுக்கு புரியணும் ஆண்டவரே. நீங்க பேசுறத முதலாவது நாங்க புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரே அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க ராஜா எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கேன் கர்த்தாவே, நீங்க தான் என்னை வழி நடத்துறீங்க, நீங்க மட்டும்தான் என்னை ஆளுகை செய்ய முடியும். நான் விசுவாசிச்சு இந்த வார்த்தையை எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு பைபிள் முழுசு நான் படிச்சது இல்லை. எந்த ஒரு வார்த்தையோ வசனமோ ஏதோ ஒரு சில வார்த்தைகள் வசனம் மட்டுமே தெரிஞ்சிருந்தாலும் ஆண்டவரே நீங்க தந்திருக்கிறீங்க எனக்கு அந்த ஞானத்தை. என்னோட பலமோ என்னோட பராக்கிரமோ எதுவுமே செய்ய முடியாது நான் உணர்ந்திருக்கேன் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கேன். அப்போஸ்தலரை பத்தி பேச சொல்லி பாச சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தையில கர்த்தாவே நீங்க பிள்ளைகளை தொடணும் ராஜா. என்ன வார்த்தை சொல்றீங்களோ அந்த வார்த்தையை பிள்ளைங்க கீழ்படிந்து அதன்படி நடக்க ராஜா நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து அப்போஸ்தலரை பத்தி பேச சொல்லி பாச சொல்லியிருந்தாரு. அது எப்படின்னா போன தடவை பேசும்போது சீசர்களை பத்தி பேசுன்னு சொல்லியிருந்தார். இதுக்கு கூட ஒரு சாட்சி கூட ஒண்ணு இருக்கு. அந்த சீசர்களை பத்தி பேசும் பொழுது நான் என்ன பண்ணிட்டேன், சீசர்னா யாருன்னே சொல்லாத ஏதோ ஒரு ஏனோதன்னு ஒரு வார்த்தையை பேசி முடிச்சத என்னாலையும் உணர முடிஞ்சது. கடவுள் இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நிக்கணும்னாவே கடவுளோட கிருபை இருந்தாதான் நிக்க முடியும், கடவுளோட அனுகிரகம் இருந்தாதான் நம்ம பேச முடியும் அப்படிங்கிறதையும் உணர முடிஞ்சது. நம்ம பாட்டுக்கு ஏனாதானே ஒரு செய்தி எடுத்து வந்துட்டு பேசிட முடியாது. அதுக்காக பாசனாரு அடுத்த தடவை நீங்க சீசரத்தை பத்தி தான் பேசணும்னு சொல்லியிருந்தாரு. சரி, சீசரை பத்தியே பேசணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு வீட்டுல ஒரு சின்ன சூழ்நிலை ஒரு வந்துச்சு. அப்ப வந்து அந்த பாஸ்டர்கிட்ட ஒரு ஒரு தடவை போன் பண்ணி நான் திரும்ப கேட்போம்னு சொல்லி கேட்டேன். பாஸ்டர், நான் திரும்ப சீசரை பத்தி பேசுங்களா இல்ல வேற ஏதாவது டாபிக் இருக்கான்னு கேட்டேன். அப்போஸ்தலரை பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த சூழ்நிலை வரும் பொழுதும் அந்த சூழ்நிலை என்னன்னா குடும்பம் தான் சண்டை இருக்கதான் செய்யும், பிரச்சனை இருக்கதான் செய்யும். அந்த பிரச்சனையில பாருங்க, எனக்கு ஆண்டவர் இந்த பேசினாரு அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். இது சொந்த கருத்தை வந்து நான் எடுத்து சொல்லவே வரல. அந்த வார்த்தை பேசும்பொழுது பாஸ்டர் கேட்டேன் அப்போ சில பத்தி பேசுனேன். அந்த பிரச்சனையில வந்து அழுகிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அப்ப சொன்னாரு பாஸ்டர் அப்போஸ்தலரை அழுகலாமான்னு ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அந்த வார்த்தையும் அந்த சீசரை பத்தி தான் பேசணும்னு சொல்லியிருந்தாரு. இப்ப ஏன் பாஸ்டர் இந்த வார்த்தையை மாத்தி கொடுத்தாருன்னு யோசிக்கும் பொழுது அந்த அப்போஸ்தலரை பயன்படுத்ததான் ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தையை வந்து நான் உணர்ந்து கேட்டேன், அதனால எனக்கு இந்த வார்த்தை வந்து சூழ்நிலை மூலமா பேசணும்னு சொல்ல போல பாஸ்ட் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி நீங்க இதை பத்தி பேசணும்னு சொல்லவும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த அழுகையும் கூட நின்று போச்சு. ஏன்னா அப்படி ஒரு சாட்சி, ஒரு சாட்சி அதை நான் சொல்ல சாட்சியை விட்டுட்டேன். அதை சொல்றது கூட சொல்லியிருந்திருக்கணும். இருந்தாலும் நான் அப்புறம் சொல்றேன் இந்த வார்த்தை. இப்ப அந்த பிரசங்கத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். அதாவது அந்த அவர் அப்போஸ்தலர் ஒன்னாம் அதிகாரத்துல வந்து மூணாவது வசனம் அப்போஸ்தலர் ஒண்ணு இல்ல, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்து குறிவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவாக காண்பித்தார் அப்படின்னு சொல்லு இந்த வசனம். இந்த வசனத்தின்படி என்னன்னா அவரு செத்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பேசுறது எப்படி பேசுறாருன்னா 40 நாளாவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தன்னை வந்து உயிரோட தான் இருக்கேன்னு அவருக்கு காமிச்சிருக்காரு. காமிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த அந்த காமிக்கும் பொழுது சொல்ற வார்த்தையும் இதோட சேர்ந்து வரும். அடுத்த வசனத்தை சொல்லி அதுக்கு நான் சொல்றேன். அன்றியும் அவர்களுடன் கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் எல்லாரும் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல வந்து முதலாவது நமக்கு வர்ற ஒரு வார்த்தை என்னன்னா ஆண்டவர் பிதாவோட சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிதாவோட சித்தம் என்னன்னு பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியினால நம்ம நிரப்பப்படணுங்கிறது தான் பிதாவோட விருப்பம். அதுக்கு கூட ஒரு டெஃபினேஷன் இருக்கு. எப்படின்னா அது கடைசி நாட்கள்ல சொல்லியிருக்காரு ஆண்டவர் சொன்னாரு,
மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவி ஊற்றுவேன் அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இப்ப இந்த இந்த யோவான் ஸ்தானம், அதாவது யோவான் வந்து ஜலத்தில ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலும் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளை பார்த்தவங்க பேசுறாரு அந்த வார்த்தைய. அந்த ஞானஸ்தானம் வந்து நம்ம தண்ணியில முழுக்கி எடுத்ததுதான் ஞானஸ்தானம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆனா நிறைய ஒரு வார்த்தைகள் இருக்கு. அபிஷேகத்துல நிறையணும், அது ஒரு ஞானஸ்தானம். அந்நிய பாஷை பேசணும், அது ஒரு ஞானஸ்தானம். இன்னும் எவ்வளவோ இதை பத்தி இதுக்குண்டானதை கூட நம்ம ஞானஸ்தானம். ஏன்னா பாவம் கூட பாவத்துக்கு ஒரு முழுக்கு போட்டு வருதுதான் அந்த ஞானஸ்தானம்னு ஆண்டவர் இதுக்கும் சொல்ல வர்றாரு. இதுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். எப்படி சொல்லணும்னாக்க, இதுக்கு வந்து ஆண்டவர் கொடுக்கறது எவ்வளோ நாள் ஞானஸ்தானம் பெறுறது பத்தி பேசியிருந்தாங்க. அப்ப வந்து நீங்க வந்து ஞானஸ்தானம் பெறுறது வந்து பரிசுத்த ஆவியில முன்ன நம்ம நிரம்பணும். போன வாரம் நம்ம எல்லாரும் எப்படி ஒரு நாள் முழுசும் உபவாசம் மாதிரி போட்டு பாசிங் இருந்து நம்ம எடுத்தோமா இல்லையா, அந்த அபிஷேகத்தை வாங்கிக்கிட்டோமா இல்லையா, அது போல அப்ப வந்து அவங்க ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வந்து எல்லாரும் அவங்க அப்போஸ்தலருக்கு ஒரு 40 நாள் அளவும் தரிசனமாகி காட்சி கொடுத்தாரு. அப்ப அவங்க கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நான் வந்து இது பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் பெறுவீர்கள்னு சொன்ன வார்த்தையை நமக்கும் சொல்லியிருக்காரு. அதாவது ஞானஸ்தானம் பெறுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் தான். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நமக்குள்ள பாவம் வியாதி பிரச்சனை சரீரத்தில் இருக்க எத்தனை ஒரு இதாக இருந்தாலும் அதுக்கு முழுக்கு போட்டு நம்ம ஆண்டவர் கூட இசைந்து வரும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியில நம்ம நிறையும் பொழுது அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும் பொழுது நம்ம முழுமையான ஞானஸ்தானத்தை அடைகிறோம். எப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதோ அதெல்லாம் ஃபேஸ் பண்றது எப்போ வருதுன்னா அந்த அபிஷேகத்தை வாங்கிட்டு தான் நமக்கு வருது. அந்த அபிஷேகத்தை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த அபிஷேகம் நம்மள சும்மாவே இருக்க விடாது. எப்படி அதை சொல்றது அப்படின்னா, அந்த அபிஷேகம் பெற்ற பிற்பாடு ஒரு புது தெம்பு. ஏன்னா அந்த அபிஷேகம் பெற்றாதான் நமக்கு எல்லாத்தையும், அதாவது இந்த மாதிரி நம்ம பாவ வாழ்க்கையில வாழ்ந்திருக்கலாம், பிரச்சனை இருந்திருக்கலாம், இதெல்லாம் வந்து வேணாங்கிறதுக்கு வந்து அவரு வந்து நமக்குள்ள வந்த பிற்பாடு நம்ம அது அதாவது அதன்படி நம்ம நடக்க முடியுது. அந்த பலத்தை வந்து அவர் கடவுள் நமக்கு தராரு அந்த இடத்துல. அந்த அந்த அபிஷேகம், பரிசுத்த அபிஷேகம் நமக்குள்ள வந்துருச்சுனாவே நம்மளை வந்து கடவுள் எப்படியெல்லாம் நடத்துவாருங்கிறத நம்மளாலே உணர முடியும். இதுல இன்னொரு வசனம் இருக்கு, அந்த அபிஷேகத்தை முதல்ல வாங்குங்கன்னு சொல்லி சொல்றாரு. சீசர்களை வந்து என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, நீங்க சீசர்களா இருந்துட்டு நீங்க ஊழிய செய்ய போறது இருக்கட்டும், முன்ன இந்த அபிஷேகத்தை வாங்கினீங்களா, அந்நிய பாஷை பேசுறீங்களா, இதுலயே நீங்க இருந்துட்டு அது வந்து உங்களுக்கு முன்ன, அதாவது உங்க வீட்டுல இருந்தே ஆரம்பிங்க. எருசலேமை விட்டு ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்ப பிதாவோட வாக்கு தத்தம் என்னன்னா, அபிஷேகம் பெறுவதும் பிதாவோட வாக்குத்தம். அப்ப அந்த பிதாவோட வாக்குத்தத்தை நிறைவேறினா அந்த காத்திருக்க சொல்லி கட்டளை கொடுக்கிறாரு. அப்ப அதுக்கு அடுத்தது, அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று கேட்டாங்க. அதாவது அவங்க வந்து ராஜாக்களை கேட்கிறாங்களா என்னன்னு அவங்க வேற விதமா தப்பா நினைச்சுட்டாங்க. அப்படிலாம் இல்ல, அதாவது உங்களுக்கு வந்து நான் சொல்ல வர வார்த்தை வந்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள்னு சொல்லாரு. அப்ப பரிசுத்த ஆவியை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஊழியம் செய்ய போறதுக்கு முன்னாடி, வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி எருசலேம், அதாவது எருசலேம்னு சொல்றது வந்து நம்ம இருக்கிற வீட்டை குறிக்குது, நம்ம வீடு, சொந்த வீடு, சொந்த சபை. இதுக்கு முன்ன நம்ம சாட்சியா வாழணும். அப்புறம் யூதேயா பொழுதுனாக்கா, யூதேயா பட்டணத்துல வந்து ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்தப்ப அவங்களுக்கு சாட்சியா வாழ்னாக்கா உலக ஜனங்களுக்கும் சாட்சியா வாழணும்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. அதாவது சமாரியான்னு இந்த இடத்துல இருக்கும் பொழுது, சமாரியானா புறஜாதி மக்கள், அந்த புறஜாதி மக்களுக்கும் நம்ம சாட்சியா வாழணும். முதலாவது நம்ம எங்க சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல இருந்தா ஆரம்பின்னு சொல்லியிருக்காரு. ஊழியம் செய்ய போறேன், ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை வந்து நிராகரிச்சுட்டு ஊழியத்துக்கு வர்றது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது, பிதாவோட விருப்பமும் அது கிடையாது. வீட்டுல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல சொந்த வீட்டுக்கு நம்ம சாட்சியா இருக்கணும். அப்படி சாட்சியா இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து சபைக்கு சாட்சியா வைப்பாரு. சபைக்கு சாட்சியா இருக்கும் பொழுது நம்ம ஊருக்கே சாட்சியா வைப்பாரு. ஊருக்கே சாட்சியா இருக்கும் பொழுது அந்த புறஜாதிகளுக்கு சாட்சியா இருப்பாரு. மறைமுகமா ஆண்டவர் இதை குறிச்சு என்ன சொல்ல வர்றாருன்னா,
சீசர்களா இருக்கிற நம்மளை பார்த்து ஒவ்வொருத்தரையும் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உலகம் முழுவதும் எடுத்து பயன்படுத்த போறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த மறைமுகமா சொல்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த லெவல்ல இருக்கோம், வீட்டுல எந்த மாதிரி நடந்துக்கிறோம், வீட்டுல நம்ம சரியா நடந்துக்கிட்டா மட்டும்தான் வெளியிலயும் வந்து நம்ம செய்ய முடியும். ஏன்னா விட்டுட்டு வான்னு ஒரு வார்த்தையும் அவர் சொல்லல. குடும்பத்துல நீ நடந்துக்கிற ஒரு ஒழுங்கு இதை பார்த்துட்டே கடவுள் வந்து நம்மளை அழைக்கிறாரு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஊழியம் செய்ய போறதுக்கு அழைக்கிறாரு. ஊழியம் செய்யறது பெருசுதான், ஆனா அதை விட பெருசு இவங்களுக்கு எல்லாம் சாட்சியா வாழணும், உலகத்துக்கே ஒரு சாட்சியா வாழணும், உலகத்துக்கே உன்னை எடுத்து பயன்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. அந்த வார்த்தையை நம்ம கனம் பண்ணணும். அப்ப இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும் பொழுது நம்மளால நம்ம பலன் அடைவோம்னு சொல்லியிருக்காரு. என்ன இதுல பலன் அப்படின்னு சொல்லி சொன்னா, பரிசுத்த ஆவி வந்தாலே நமக்குள்ள பலன் வந்துருதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதுல என்ன பலனா, ஒரு சிலருக்கு வந்து புயல போடுற பழக்கம், ஒரு சிலருக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம், ஒரு சிலருக்கு குடிக்கிற பழக்கம், இந்த மாதிரி தகாத பழக்க வழக்கங்கள் எவ்வளவோ இருந்தாலும் ஆனா விடணும்னு நினைப்போம், ஆனா விட முடியாது. எப்ப நம்ம இந்த அபிஷேகத்தை வாங்கினோமோ அப்ப கண்டிப்பா கடவுள் நமக்கு வந்துட்டு அதுக்கு பலனை தருவாரு. அதே போல அங்க இயேசு காட்டி கொடுக்க போறப்ப பேதுரு வந்து தெரியாது தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சான். இயேசு எனக்கு யாருனே தெரியாது தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிறான். அந்த 10 நாள் வந்து உபவாசம் போட்டு அவங்க அந்த இதுக்காக காத்திருக்காங்க, எது பரிசுத்த ஆவிக்காக அவங்க காத்திருக்காங்க. காத்திருக்கும் பொழுது முதல் முதல்ல ஆண்டவர் வந்து முழுசா அவங்க மேல அந்த சீசர்கள் மேல இறங்குறாரு. அப்படி இறங்கும் பொழுது பேதுரு என்ன பண்ணிட்டாரு, அன்னவர்லயும் தெரியாது எனக்கு தெரியாது எனக்குன்னு மறுதளிச்சவன் உடனே எழுந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது 10,000, 20,000, 30,000 பேர் கேட்கறாங்க. அதுல ஒரே நேரத்துல அந்த நேரத்திலேயே 3,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 3,000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளாலையும் அந்த மாதிரி செய்ய முடியும். எப்ப செய்ய முடியும், அந்த அபிஷேகத்தை நம்ம தேவனோட அபிஷேகத்தை முழுசா நம்ம பெற்றிருக்கும் பொழுது நம்மளாலையும் அந்த பலன் வந்து நமக்கு தங்காது. எப்படி நம்ம இந்த பழக்கத்தை விடுறது, எப்படி இந்த கெட்ட பழக்கத்தை விடுறது, டிவி பாக்குறது, சினிமா பாக்குறது, வீடியோ பாக்குறது, இந்த மாதிரி கேமு இதெல்லாம் நிறைய இருக்கு, விட முடியாது. நம்மளாலையும் பரிசுத்தமா வாழ முடியும், ஆனா எப்ப முடியும்னா பரிசுத்தமா இருந்தாதான் ஆண்டவர் வருவதுன்னு கிடையாது. நமக்குள்ள பரிசுத்தம் வந்த பிற்பாடு ஆண்டவர் வரணுங்கிறதுக்கே வேலையே இல்லை. அப்பவே நம்ம பாசிட்டிவா சொல்லியிருக்காரு, பைபிளும் ஜபமும் இல்லாத இடத்துக்கு நம்ம போக முடியும். எப்பனா முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு தான் போக முடியும். அப்ப இப்ப கடவுளை முழுசா நம்ம தெரிஞ்ச பிற்பாடு அவருடைய முழு அபிஷேகமும் அந்த பரிசுத்த ஆவி முழுவதும் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அதெல்லாம் விடுறதுக்கு உண்டான பலனை கடவுள் தர்றாரு. எப்ப ஒரு குழந்தை வந்து தண்ணியில விழுந்துருச்சுன்னா அப்படின்னாக்க அதுக்கு நீந்திர பழக்கம் இருக்கான்னு தண்ணியில விழுந்தாதான் தெரியும். அந்த குழந்தை விழுந்து போறதே தன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கை கால்லாம் நீந்துறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே பலத்தை கொடுத்துட்டாரு. அந்த பலம் நமக்குள்ள இருக்கா இல்லையான்னு தெரியாதனாலதான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு சில தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமை ஆயிருந்தாலும் நம்மளால விட முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றோம். எப்ப பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்தை நம்ம வாங்கணுமோ அந்த பழக்கத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறாரு. அன்னைக்கு பேதுரு பேசும்பொழுது 3,000 பேர் இத்தனைக்கு பேதுரு வந்து திக்குவாயின்னு சொல்லியிருக்காங்க அக்கா கூட ஜபத்துல. அந்த அவர் பேச முடியாத அவராலேயே அந்த ஆவி இறங்கினதையுமே, பரிசுத்த ஆவி இறங்கினதையுமே, அந்த அபிஷேகத்துல நிறைஞ்சதையுமே அவனால எப்படி 3,000 பேர் ரட்சிக்கப்படுற அளவுக்கு பேச முடிஞ்சது, இதெல்லாம் கடவுள் கொடுக்கிற பலன். கடவுள்கிட்ட நம்ம பலனை இப்படி கேட்டு வாங்கிடும் பொழுது கேட்டாவே அவர் கொடுக்காரு. கேட்கிறவர்கள் எவரும் பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்றது போல நம்ம கேட்டோம், ஆண்டவரே என்னால முடியல, வெத்தலை பார்க்க விட முடியல, பீடி சிகரெட்டை விட முடியல, தண்ணி அடிக்கிறத விட முடியல, ஒரு பொண்ணை பாக்குறதை விட முடியல, ஒரு பசங்க கிட்ட பேசுறத என்னால விட முடியல அப்படின்னு நிறைய நம்ம சொல்லும் பொழுது விட முடியாதான். ஏன்னா நம்ம கடவுள் கிடையாது, நம்மளால பரிசுத்தமா வாழவும் முடியாது. அக்கா போன வாரத்துல ஒரு ஜபத்துல சொன்னாங்க, சேர் ஒரு 50 சேர் கிடக்கு, இதுல ஒரு சேர் தூக்க முடியுமா, 2 சேர் தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முத தூக்கும் போதே என்னால முடியாத ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்கன்னா அவர் பாத்துக்கிறாரு. என்னால முடியுமே, 1 முடியும், 2 முடியும், 3 முடியும். சேர தூக்கும் போது இந்த இடத்துல இந்த சேருங்கிறது ஒரு உயிரற்ற பொருள் தான், ஆனா சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா நமக்கு உண்டான அந்த விட முடியாத ஒரு பாவ பழக்க வழக்கங்கள் தான் அந்த சேர். என்னால முடியலப்பா, நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் காலில நம்ம போய் விழுந்துடும் பொழுது அந்த அபிஷேகத்தினால அவர் நம்மளை நிரப்பும் பொழுது அதை விடுறதுக்கு உண்டான வாய்ப்பை வழிவாசலை ஆண்டவர் நமக்கு திறந்து தராரு. அப்பதான் நம்மளால பரிசுத்தமா வாழ முடியும்.
நம்மளுடைய நம்ம அப்போஸ்தலனா இருந்தப்ப வந்து பரிசுத்தமா இல்ல, இங்க வந்த பிற்பாடு நம்மளோட எண்ணங்களே நம்மள பேசுது. ஏன்னா நம்மளும் எவ்வளவோ தவறுகளை செஞ்சுட்டு தான் இங்க உள்ள வந்திருக்கோம். இப்பவும் அதே மாதிரி நம்ம நடந்தோம்னா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும். அவங்களுக்கு சாட்சியா வாழணும் அப்படின்னா நம்ம ஒரு தப்பு பண்ணும் பொழுது கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்க, கேட்பாங்க, என்ன நீ ஆண்டவர் ஆண்டவர்னு கோயிலுக்கு போற, இப்ப நீ மட்டும் இன்னொருத்தவங்க கூட பேசலையா, இன்னும் வெத்தலை பாக்கு போடுறதை விடவே இல்லை, கோயில போடுறதை விடவே இல்லை, தண்ணி அடிக்கிறத விடவே இல்லைன்னு கேட்பாங்க. அந்த கேள்வியை வந்து கேட்க வைக்க கூடாது. இது யாருக்கு கேவலம்? பரிசுத்த ஆவியை கொடுத்த ஆண்டவருக்கு கேவலம். நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா வாழணும்னு தான் நம்மள தெரிஞ்சுக்கிட்டாரே ஒழிய பாவ வாழ்க்கையை திரும்ப வாழ வந்து அவர் தெரிஞ்சுக்கொள்ளவே இல்லை. முதலாவது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் எல்லாராலையும் விடவே முடியாதுங்க. அதனால ஆண்டவர்கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டோம். கண்டிப்பா அந்த பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்துருக்காரு, அவரு சாட்சியா வாழ சொல்லி வச்சிருக்காரு. வீட்டுல இருந்து எப்படி நம்ம சாட்சி ஆரம்பிக்குதோ, சபைக்கு எப்படி நம்மளை சாட்சியா வச்சிருக்காரோ, அது போல புறஞ்சாதிக்கு சாட்சியா வச்சிருக்கிறது போல உலகமெங்கும் சாட்சியா நம்மளை எடுத்து பயன்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த இந்த வார்த்தை, அதாவது இந்த அப்போஸ்தலன் சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு வார்த்தை அடிக்கடி ஞாபகம் வரும். பாச சொல்லியிருக்காரு, ஒரு சிலத போதகராகவும் ஒரு சிலத சுவிசேகராகவும் மேய்ப்பராகவும் தீர்க்கதரிசிகளாக ஒரு சிலரையும் ஒரு சிலர் அப்போஸ்தலன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இந்த வார்த்தையில வந்து எனக்கு அதிகம் பிடிச்சது வந்து எனக்கு அப்போஸ்தலன் வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஒருத்தருக்கு வந்து ஒரு நினைவு ஒரு தடவை வரலாம், பல தடவை வரலாம், அதே வந்துகிட்டே இருந்ததுன்னா கடவுள் எனக்குள்ள பேசுற வார்த்தையை வந்து நான் இப்போ உங்க கூட சொல்றேன். என்னை அப்போஸ்தலா பயன்படுத்த கடவுள் விரும்புறாருன்னு நான் என்னால உள்ளூர உணர முடிஞ்சது. எப்படி இதை சொல்லணும்னா, வீட்டுல எப்படி இருக்கும் அதை நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நான் வந்து நான் சரியா இருக்கேன் நான் சரியா இருக்கேன்னு பேசவே முடியாது. ஏன்னா அந்த பலனை கொடுத்ததே எனக்கு கடவுள் தான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, தாயின் கருவில் தோன்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அந்த பலத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. அப்படியெல்லாம் இன்னவரையும் கடவுள் நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த அப்போஸ்தலன் இடத்துக்கு கொண்டு வந்ததே இந்த வார்த்தை மட்டும்தான் அடிக்கடி என் வாயில வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு பிரசங்கம் பண்றது இந்த வார்த்தையை இந்த ஒரு அதிகாரத்தை தரவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த அபிஷேகத்துல வாங்கிட்ட பிற்பாடு நம்ம சும்மா இருக்க போறது இல்ல. இந்த அபிஷேகம் நமக்குள்ளாக ஒரு வேலை செஞ்சே ஆகணும். அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் பெறாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கடவுள் கண்டிப்பா காமிப்பாரு. ஏன்னா அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டு நம்மளால சும்மா இருக்கவே முடியாது. யாரு என்ன சொல்றாங்க அதை பத்தி பார்க்கவே தேவையில்லை. நமக்குள்ள என்ன ஆண்டவர் பேசுறாரு, மத்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சத்தியம் எடுத்து சொல்லும் பொழுது அது ஒரு திருக்குத்தனமா தெரியும். என்ன இதை மாதிரி லூசு மாதிரி பேசுறாங்கன்னு, பேசினா பேசட்டும். ஏன்னா ஆண்டவர் நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள் அவர் சொல்லியிருக்காரு. எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள்லாம் தாண்டி ஆண்டவரோட பிள்ளைங்க வந்திருக்கோம். ஏன்னா ஆண்டவரை ஏத்துக்கிட்டாலே அன்னைக்கு அவரு படாத பாட நம்ம பட்டர்ல இன்னைக்கு நமக்கு அந்த சோதனை வந்திருக்குன்னா இது அத்தனைக்குமே நம்ம பாக்கியவதியா தான் நம்ம இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு கடவுள் நம்மளை உயர்த்தி வச்சிருக்காருங்கிறத நம்மளால உணர முடியுது. இந்த வார்த்தையே என்னை, இந்த அப்போஸ்தலங்கிற வார்த்தை மட்டும்தான் என்னை அதிகமா தொடும். இந்த வார்த்தை மாதிரியே எனக்கு ஆண்டவர் சொல்ற அத்தனை வார்த்தைகளையும் நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அது போல எல்லாத்துலயுமே பலன் எதற்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எதுக்குமே ஒரு பிரசங்கம் ஒண்ணு சொன்னா கூட என்னால முடியாதே எனக்கு தெரியாதேன்னு நான் யோசிப்பேன். எனக்கு தெரியாத ஒன்ன கடவுள் சொல்லவே மாட்டாரு. எனக்குள்ள இருக்கிறதான் எடுத்து நீ சொல்லணும், நீ இந்த இந்த பொறுப்பை எடுத்துணும் சொல்லி சொல்லியிருப்பாருன்னு ஒவ்வொரு நேரம் எனக்கு உணர்வுகள் வரும். அந்த மாதிரி என் கூட ஆண்டவர் நிறைய பேசியிருக்காரு. எனக்கு அந்த வார்த்தைகளை தந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி. அதே போல ஒரு மனுஷன் வந்து கடைசியா சொல்ல போற ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த கடைசியா சொன்ன வார்த்தை தான், ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இந்த நம்ம சாட்சியா வைப்பேன்னு சொல்லி சொன்னது. இப்படி எல்லாருமே நம்ம எல்லா உலகத்துக்கே நம்மளை சாட்சியா ஆண்டவர் வச்சிருக்கிறத எல்லாருமே உணரணும். அதற்குண்டான வழிவாசல நம்ம திறக்கணும். நம்மளால என்ன முடியும், நம்மளால முடியுமா, நம்மளால சத்தியம் சொல்ல முடியுமா, நம்ம பேசி யாராவது கேட்பாங்களா அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி இங்க வந்திருக்க யாருமே ஒருத்த கூட நினைக்க கூடாது. ஏன்னா சஞ்சாய்க்கம்மா பேசினா கூட கண்டிப்பா அன்னைக்கு பேதுரு வந்து 3000 பேரே பேசும், அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க பேதுரு பேசும் பொழுது. இன்னைக்கு நம்மெல்லாம் பேச தயங்குறோம், என்னால என்ன முடியும், எனக்கு தெரியாது, எனக்கு சத்தியம் சொல்ல தெரியாது, எனக்கு பைபிள் முழுசும் தெரியாதுன்னு பயப்படுறோம். இந்த பயத்தின் ஆவிய கடவுள் நீக்கிற இது கூட ஒரு பலன் தான் நமக்கு. இந்த பயத்தை வந்து நீக்கி ஆண்டவர் நமக்கு நல்ல அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. நம்மளும் நிறைய பேர்த்துக்கு சாட்சியா வாழணும், உலகத்துக்கே சாட்சியா வாழணும். நிறைய பேர் இல்ல, உலகத்துக்கே சாட்சியா வாழணும். எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நான் இப்ப சொல்லியிருக்கேன். இவ்வளவுதான் எனக்கு பேச தெரியல, எனக்கு முழுசா பேச தெரியல. ஆண்டவர் ஏன்னா ஜெபம் பண்றது கூட நம்மளால எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரியாது. ஆண்டவர் தான் நமக்கு சொல்லித்தராரு. எனக்கு தெரிஞ்ச அளவு ஆண்டவர் வெளிப்படுத்தின அளவு நான் இப்ப சொல்லியிருக்கேன்.
எல்லாருமே இதுக்கு வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையாவது கண்டிப்பா தொற்றுக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாளா சோறாக்கணும், சாப்பிட்டோம், இந்த காட்டுக்கு போனோம், வேலைக்கு போனோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம் வந்துட்டு இருக்கும்பொழுது அப்ப அபிஷேகத்தை வாங்கிட்டா பேதுரு மாதிரி நம்மளாலையும் செய்ய முடிய மாட்டுக்குன்னு யாராவது ஒரு சிலர்களாவது இந்த வார்த்தை போயிருக்காதா? கண்டிப்பா போயிருக்கோம். எங்களாலையும் அதை சாதிக்க முடியும், என்னாலே செய்ய முடியும். ஏசு சொல்லியிருக்காரு, என்னை பின்பற்றுகிறவன் எண்ணிலும் பெரிய காரியங்கள் செய்வான்னு சொல்லியிருக்காரு. அந்த காரியம் அப்ப நம்ம இயேசுவை பின்பற்றது உண்மைதான், அது நல்லாவே நமக்கு தெரியும். அப்ப அவரோட பெரிய காரியங்கள் நம்ம கண்டிப்பா செய்வோம். நம்மளோட கரங்களுக்கும் அந்த வல்லமை தந்திருக்காரு, நமக்கும் அந்த அபிஷேகத்தை தந்திருக்காரு. இந்த ராஜ ஆசீர்வாத ஆண்டுக்குள்ள நடத்துனதும் அவர் தான். இந்த ராஜ அறுவடைய அறுக்க போறதும் நாம தான். நம்மளோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தைய நம்ம மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுத்தணும், சொந்த பந்தத்துக்கு எடுத்து சொல்லணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். இதுக்கு கூட எவ்வளவோ தடை வரும், அந்த தடையெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா அபிஷேகம் வாங்கிட்டோம். அந்த அபிஷேகம் இனிமே வேலை செய்யும், கண்டிப்பா வேலை செய்யும். ஒவ்வொருத்தரையும் அந்த அக்கா சொல்லியிருக்காங்க, காணிக்கை வந்து நம்ம காசு பணம் போடுறது இதுதான் காணி கிடையாது, ஒவ்வொரு ஆத்துமாவையாவது கூட்டிட்டு வந்தா தான் காணிக்கன்னு சொல்றாங்க. நம்ம இந்த மாதிரி பேசும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்து அந்த வார்த்தையை எடுத்து நம்ம சொல்லும் பொழுது அவங்கள கூட்டிட்டு வர மாதிரி புது ஆத்துமாக்கள், அதுதான் ஒரு பெரிய காணிக்கை, ஒரு பெரிய சாட்சி. நன்றி ஆண்டவரே, இந்த பேச வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றிப்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க இடைப்பட்டிருக்கிறீங்க. கண்டிப்பா ஒருத்தருக்காவது இந்த வார்த்தை போய் சேர்ந்திருக்கும் ஆண்டவரே. எங்களையும் நீங்க எடுத்து பயன்படுத்துறதுக்காக சோதர ஆண்டவரே. நீங்க எப்படி எல்லாம் நினைக்கணும்னா ஆண்டவரே, எங்களை தெரிஞ்சதுக்கு ஒரு நோக்கம், ஒரு வீட்டை கூட்டணும்னா விளக்கமா தேவைப்படுது. எதற்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கத்தை நீங்க வச்சிருக்கீங்க. இன்னைக்கு எங்களை தெரிஞ்சிருக்கிற நோக்கத்தை ராஜா நீங்க நிறைவேற்றப்பா. ஆண்டவரே, யாரையாவது இந்த வார்த்தை கண்டிப்பா தொற்றுக்கொண்டு கண்டிப்பா நான் விரும்புறேன். வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை போய் சேர்ந்தாண்டவரே. எனக்கு என்னன்னா அசாத்தா இருக்கவே, இது கர்த்தருடைய வார்த்தையை நினைச்சு கர்த்தருடைய வார்த்தைய ஒரு நாளும் நான் கீழே தள்ள மாட்டேன்னு ஆண்டவரே இவங்க எல்லாம் எழுதிருக்கு. புது ரசிப்புகளாக நிறைய பேர் நடக்க ஆண்டவரே உலகத்துக்கு சாட்சியங்களை நிறுத்த ராஜா நீங்க கிருத தந்தர்கள் சொல்ற ராஜா. இம்மட்டுமா நீ எடைபட்டிருக்கோம். கொடாம கொடி நன்றி ஆண்டவர் சோதரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்றி. கைகளை தட்டுவோம். சத்த நல்லவர். பேதுருத்துக்கு வாயம் இல்ல, மோசேத்துக்கு வாயம். மோசே சொல்லல, அப்படி சொல்லிட்டு பேதுரு பசங்க மன்னாரு 3000 பேர் வந்துட்டாங்க. சின்ன சின்ன காரியத்தை சரி பண்ணிக்குவோம். கவனிப்போம். கடந்த வாரத்திலே தேவன் நமக்கு கிருபையின் ஆவி என்று சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தந்தார். எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் ஆவி. அதோடு சேர்ந்து இன்னொரு ஆவி இருக்குது, அதை நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை, அதற்கும் தேவன் தான் உதவி செய்யணும். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் நான் ஊற்றுவேன். அப்ப கிருபையின் ஆவி வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒரு அம்மா தன்னுடைய ஒரே மகன் இறந்து விட்டால் எப்படி அழுவாளோ அப்படிப்பட்ட அழுகை வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே. வேதாகமம் உண்மை என்று நிரூபிப்பதற்கு கடந்த வாரத்திலே நாம் எல்லாரும் சாட்சிகளாய் மாறினோம். முசிறி சபையில ஒரு 15 பேருக்கு அதிகமாக என் புருஷன் செத்ததுக்கு நான் இப்படி அழுகல, என் புள்ள செத்ததுக்கு இப்படி அழுகல, எங்க அப்பா செத்ததுக்கு இப்படி அழுகல. ஒரு பையன் சொன்னா அப்படி, என் பொண்ணுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட ஹார்ட்ல 2 ஓட்டன்னு சொல்லும் போது கூட நான் அழுத, ஆனா அவ்வளவு அழுகல, ஆனா இன்னைக்கு இந்த பாடல் பாடும் போது அவ்வளவு அழுவாருதேன்னு சொல்லி மேட சாட்சி சொன்னாங்க. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, தேவன் இப்படி எல்லாம் எழுதி வச்சு சொல்லி செய்ய முடியுமா? இப்படி பைபிள்ல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை இன்னைக்கு காலம் காலமாக அது நடந்து கொண்டே வருகிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். இந்த அபிஷேகம் என்பது என்ன என்று சொல்லும் பொழுது, பழைய பாட்டு காலத்திலே 3 பேரை தேவன் அபிஷேகித்தார். 1 ஆசாரியன், 2 ராஜா, 3 தீர்க்க தரிசிகர். 3 பேர் வருவது ஒன்று தூங்குனது வேடிக்கை பார்க்கணும்.
ஒன்று ஆசாரியன், ரெண்டாவது தீர்க்கதரிசி, மூன்றாவது ராஜா. இந்த மூணு பேர்த்து தலையிலையும் எண்ணெயை ஒரு குப்பியில வச்சு அவன் தலையில ஊத்துவாங்க. அதனால அது பேர் அபிஷேகம். இன்னைக்கா பால் அபிஷேகம் வந்திருக்குது, நெய் அபிஷேகம் வந்திருக்குது. இதெல்லாம் ஆரம்பிச்சது யாரு? நம்ம ஐயா ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு, இவங்க தப்பா பிடிச்சிக்கிட்டாங்க. அப்ப ராஜா, தீர்க்கதரிசி, ஆசாரியன், இந்த மூணு என்னன்னா அது ஒரு பொறுப்பு. அது என்னங்க? அது ஒரு பொறுப்பு அல்லது கடமை. ஒரு கலெக்டரா உங்களை ஒரு சீட்ல அப்பாயின்மெண்ட் பண்றது போல ஆண்டவர் வந்து ராஜாவா அப்பாயின்மெண்ட் பண்றார். அது யோவான் 15 வருகிறது, நான் உங்களை ஏற்படுத்தினேன், நான் உங்களை அப்பாயின்மெண்ட், நான் உங்களை அப்பாயின்ட் பண்ணிருக்கேன் என்று ஆண்டவர் சொல்றார். நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப தேவன் அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது ஏதோ வந்தமா அன்னிபாச பேசணுமா அழுதமா இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு விசேஷித்த ஒரு பணியை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார், சில வேலையை கத்தர் வச்சிருக்கிறார். அதுக்கு தேவையான பலனை தான் தேவன் உங்களுக்கு தந்தது. நான் வாங்கிட்டு அதே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா அது எனக்கும் புரியல, கத்தருக்கும் புரியாது, எனக்கும் அது புரியல. நான் அந்த அபிஷேகத்தை வாங்கிட்டு நான் அப்படியே தான் இருக்கிறேன், ஒரு வருஷமா அப்படிதான் இருக்கிறேன்னு சொன்னா அது நிச்சயமாகவே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அபிஷேகம் வந்தது உண்மை என்றால், நீங்கள் அழுதது உண்மை என்றால், உங்கள் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். அதன் நிமித்தமாக நீங்கள் ஊழியத்திற்கு பயன்படுவீர்கள். தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதுக்குதான் அபிஷேகம், அதுக்குதான் அபிஷேகம். அபிஷேகம் என்பது ஒரு பொறுப்பு. கலெக்டர் அப்படின்னு சொல்றது போல, இன்ஜினியர், டாக்டர் அப்படின்னு சொல்றது போல, சில பொறுப்புகளை பில் கலெக்டர்னு சொல்றோம், அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. டைரக்டர்னு சொல்றோம், மேனேஜர்னு சொல்றோம், ஒவ்வொருத்தருக்கும் சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போல தேவன் நமக்கு தந்த அந்த பொறுப்புக்கு பேரு தான் அபிஷேகம். அது நான் வச்சுக்கோ. சரி, இந்த அபிஷேகம் வந்த உடனே சில வேலைகள் செய்ததை, என் சபையில நடந்ததை நான் என் கண்ணால கண்டேன். அது என்னன்னு உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்ப ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வளையப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல போய் நாங்க கூட்டம் எடுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, 20 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த ஊர்ல போய் நான் கூட்டம் எடுத்தேன். எடுத்து அங்க ஒரு சபையை நிறுவி ஒரு 30-40 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்னை நீங்க வேற, நீங்க அதை பார்க்காதீங்க, நீங்க முசிறியை பாருங்கன்னு சொல்லிட்டு என்னை முசிறி காமிச்சாங்க. நான் முசிறில தான் இருந்தேன், நான் அதை எக்ஸ்ட்ரா எடுத்தேன், அதனால வேணான்டாங்க. அப்படி வெளியே வந்ததுக்கு ஒரு காரணம், அந்த வீட்டில் குடியிருக்கிற அந்த யார் வீட்டில் கூட்டம் நடந்ததோ அந்த அம்மா ஒன்றுக்கு ரெண்டா என்னை பற்றி மேலே இருக்கிற பாசிட்ட சொன்னதுனால அவர் வந்து என்னை நடத்த வேணான்னு சொல்லிட்டு கட்டிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனம் திரும்பி சமாதானம் இல்லாமல் நான் பாசுக்கு விரோதமாக பேசினது தப்பு என்று சொல்லி அவங்க அழுது மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் எங்கள் சபையில் வந்து சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டு நீ மன்னிச்சது கிடையாம மறுபடியும் நீங்க வந்து எங்க வீட்டை கூட்டிடுங்க அப்படின்னு. நான் கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்கும், குறைஞ்சது 1 வருஷமா இருக்கும், எடுக்க சொன்னாங்க, நான் எடுக்காமலே இருந்தேன். சரி, கடைசியா சரி அவங்க அப்படி சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பக்கத்திலே ஒரு 7-8 விசுவாசிங்க ஆராதனைக்கு வர்றதுக்கு ரெடியா இருந்ததுனால சரி அங்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமை வளையப்பட்டில போய் நாங்க கூட்டத்தை ஆரம்பிச்சோம். 3-4 வாரம் கூட ஆகல, அவங்க வீட்டில இருந்து ஒரு தடை வருகிறது. அந்த வீட்டில் குடியிருக்கிற அந்த சொந்தக்காரங்க வந்து ஒரு தடை வருகிறது, இங்க கூட்டம் நடத்த கூட. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அங்க நிறுத்துறேன்னு சொல்றதுக்கு முதல் வாரமே சொல்லிட்டேன், நீ செத்தாலும் சாவணுமே ஒழிய கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு செய்யக்கூடாது சொல்லிட்டேன். சொல்லியோ அதிகாரம் படைத்த அவர்களே அப்படி சொல்றாங்க, நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசல. இன்னும் நான் அம்மா முஞ்சில முழிக்கல, நான் முழிக்க மாட்டேன், பேச மாட்டேன். ஏற்கனவே இந்த தப்பு பண்ணிதான் நீ மனசாகப்பட்டு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வான்னு சொல்லி கேட்டு நான் மறுபடியும் போகும்போது முதல் நாள் அன்னைக்கு சொன்னேன், வர சொன்னது முக்கியம் இல்ல, திரும்பி பழையபடி கேட்டா பண்ணி கூட்டத்தை நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அபிஷேகம் வாங்கின அடுத்த கிழமையே அந்த கூட்டம் நடக்கல. அப்ப அபிஷேகம், அப்ப அவங்க ஆலையில் இருந்தாங்க, அன்னிய பாசனம் பேசாங்க, அழுதாங்க, அவங்களும் அந்த அபிஷேகத்தை
உங்களுக்கு புரியுதுதான் சொல்ல வரேன் அல்லது எச்சரிப்புக்காக சொல்றேன். அபிஷேகம் வந்தா ரெண்டு வேலை செய்யும். என்னென்ன வேலை செய்யும் நான் சொல்றேன். எபிரேயர் ஆறுக்கு போங்களேன். எபிரேயர் ஆறுல ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். சரியா, இருந்து வாசிக்கிறேன். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, சொல்லுங்க, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனாலே ஆசீர்வாதம் பெறும். ஒரு வயலை ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு வயல் மேல அடிக்கடி மழை பெய்யுது. மழை பெய்ஞ்ச உடனே அங்க இருந்து நல்ல பயிர்கள் விளைகிறது. நெல்லாம் விளைஞ்சு, கோதுமை எல்லாம் விளைஞ்சு, சோளம்லாம் விளைஞ்சு, அந்த பயிரிட்டவனுக்கு பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஒரே மலைதான், ஒரே மலைதான். வயல்ல இருந்த நெல்லை வளர்த்து விட்டுச்சு, அந்த வரப்புல இருந்த புல்லையும் வளர்த்துச்சு, பக்கத்துல இருந்த முல்லையும் வளர்த்து விட்டுச்சு. ஆண்டவர் தடவாரு தடவாருனா அது அட்ட பிரச்சனை. நீங்க என்ன சொல்றாருன்னு பாக்கணும். என்னால என்ன செய்ய முடியும், நீ என்ன செய்யணும் பாத்துக்கோ. நான் மலையா இருந்து உனக்கு தண்ணியை கொடுப்பேன். நீ விவசாயா இருந்து உன் நிலத்தை பண்படுத்தி நல்லதை விதைச்சு கொண்டு வந்தா அங்க நல்லது நடக்கும். இல்ல நான் வந்து கெட்டதை நினைச்சுதான் வருவேன்னா அதையும் அந்த அபிஷேகம் என்ன செஞ்சிடும், விளைச்சு வளர்த்து விட்டுரும். தண்ணியோட வேலை ரெண்டையுமே வளர்த்து விட்டுரும், அபிஷேகத்தோட வேலை ரெண்டையுமே செஞ்சிடும். அபிஷேகத்தினால முள்ளு முளைக்கல. நீ ஏற்கனவே முள்ள வெட்டாம இருந்ததுனால அந்த முள் என்ன செய்யுது. ஆமா, அப்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம பாருங்க, அந்த எவ்வளவு வேகமா ஆண்டவர் வேலை செஞ்சாருன்றதுக்கு ஒரு சாட்சி உங்ககிட்ட சொன்னேன். அடுத்த ரெண்டு நாள் ஆகலைங்க, ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் வாங்குறாங்க. திங்கள் செவ்வாய் புதன்கிழமை ஆராதனை கட்டு, செவ்வாய்க்கிழமை போன் வந்துருச்சு, புதன்கிழமை நடத்தாதீங்கன்ட்டு. சார் ஒரு 24 மணி நேரம் சார் கத்தர் கதையை மாத்துற. நான் கவலைப்படல, ஏன்னா இன்னொருத்தவங்க வீட்டுல கூட்டம் நடக்கணும்னு ஒருத்தவங்க 2 மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருப்பாரு தமாசு. அது பக்கத்து ஊர் 2 கிலோமீட்டர். அங்க இருந்து இவங்களுக்காக நான் இன்னோவா இல்லைன்னா மாறுதியை கூட்டிட்டு போயிட்டு, அது பத்தாவது 3 பைக்ல ட்ரிபிள் சைஸ் வருவாங்க. இந்த ஒரு வீட்டு அம்மாவுக்காக அவங்க அத்தனை பேர் கிடைச்சு கூட்டி வச்சேன். கடைசியில இந்த அம்மா வேணாம்னு சொல்லவும் இப்ப நான் பைக்லயே நேரா போலாம். அவங்க வீட்லயே போன புதன்கிழமைய 30க்கும் அதிகமான பேர் கூடி அந்த ஊரே வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனா நான் பேச 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 அந்த ஊரே வந்துட்டாங்க. அப்ப கர்த்தர் அங்கீகரிச்சாரா? ஜெயந்தி போகும்போது கேட்டா, இங்க எதுக்கு வச்ச இங்க எதுக்கு வச்ச பேசாம கேன்சல் பண்ணுங்கிற மாதிரி பேசிட்டேன். வந்தா இருடி நடத்திப்ப பாக்கலாம், நடத்திப்ப பாக்கலாம். இங்கேயும் போய் 2 பேர் உட்காந்து தான் நிப்பாட்டிடலாம், வரவங்களும் வராம தான் நிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு போனா இது வரைக்கும் வராது அத்தனை பேருமே. ஏன்னா அவங்க ஊரே நடக்குது வந்துட்டாங்க. அப்ப அபிஷேகம் வந்தவொடனே ஒண்ணு உங்களை வாழ வைக்கல சாகடிச்சிடும். சரி, அது உங்களை பொறுத்து, நீங்க ஒண்ணு பயப்பட வேண்டாம். ஒண்ணு விட்டு கொடுங்க, இல்லைன்னா கத்த தூக்குவார். அதெல்லாம் தூக்குவாரா தாக்குவாரான்னு எனக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. அதெல்லாம் செய்வாரா, ஆண்டவர் செய்வாரா? இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, அடி தங்கள் மேல் அடிக்கடி பெய்கிற மழையே. அந்த மழைனா என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு பிரசங்கம், ஒன்னு அபிஷேகம். ஒன்று பிரசங்கம், ஒன்னு வசனத்தை கேட்டுட்டே இருக்க, அபிஷேகத்தை நினைஞ்சிட்டே இருக்கிறேன். நான் தான் பயிர் செய்யறேன். அப்ப நான் பயிர் செய்யறதுன்னா வசந்தனா பயிர் செய்யறேன் அப்படின்னா அந்த நிச்சயமா மழை என்பது அபிஷேகத்தை தான் காட்டும். வசனத்தையும் காட்டும், 90% இந்த இடத்துல இதுதான் காட்டுது, அபிஷேகத்தை காட்டுது. அப்ப நான் சொல்ற விதைக்கு அவர் அபிஷேகத்தை தடுக்கிறார். உன் மனசுல என்ன வச்சிருக்கிறியோ அது விளைவதற்கான ஒரு மழையை, மழை என்கின்ற அபிஷேகத்தை கட்ட தருகிறார்.
நீ நல்ல நலமா இருந்துச்சுன்னா நீ அறுபத்தி நூறு தனியா பலன் தருவ, நீ முள்ளு கடா வச்சிருந்த அப்படின்னா அது பிரச்சனை. அப்ப நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்குறேன், நீங்க வசனம் கேட்கறதும் அபிஷேகத்துல நிறையறதும் உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைக்கும் என்று தயவு செய்து கனவு காண வேண்டாம். அப்படிதான் கனவு காணாதீங்க. நல்லா குதிச்சாங்களே, நல்லா குதிச்சவன் சமயம் விட்டு பாதி பேர் போயிட்டான். ஜெயகுரு சிஸ்டர், எம்எஸ்கே மஹால்ல நம்ம ஆவில நிறைஞ்சு அக்னி அபிஷேகம் சொல்லி அந்த மண்டபமே உருண்டு புரண்டாங்களா? உருண்டு புரண்டாங்க. நான் உண்மையிலே நான் வஞ்சிக்கப்பட்டுக்கணும்னு யோசிக்கிறேன். அவங்க பின்மாறி போனதுனால என்னது அபிஷேகம் நினைச்சுக்கிட்டேன். கடைசியா பார்க்க போனா இந்த விஷயம் எப்படி இருக்குது, உள்ள இருக்கிற வேஷத்தை தேவன் வெளியே கொண்டு வருகிறார். மழை பெஞ்சா பாருங்க, அம்மா சொல்றாங்க சாயம் போவோம், நீ என் கவலைப்படுற? என்ன பார்த்தது, நீல சாயம் வெளுத்து போச்சு, ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு, டும் 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 டும். அந்த சாயம் எல்லாம் வெளுக்கும், நிச்சயம் வெளுக்கும். நான் அடுத்த வாரம் இன்னொரு சாட்சியை தான் சொல்றேன், வெளுத்த சாட்சிய. வெளுத்ததெல்லாம் சீக்கிரம் போகுது பாரு, அதெல்லாம் போயிருந்த அவ்வளவுதான். அந்த அபிஷேகத்தோட வேலை, அந்த அபிஷேகம் வாங்கிட்டு பாதி பேர் சபையை விட்டு போயிட்டான். சபையை விட்டு போயிட்டானா ஆண்டு போயிட்டான். எனக்கு யோசனை, என்னப்பா இங்க இருந்து அது வரைக்கும் உருண்டு போறோம்னா சபையை விட்டு போறான் என்றெல்லாம் நான் கேட்டு பார்த்தேன். மம்பாரு வாழ்க்கையில ஒரு நாள் நீ உருப்படியா கேட்கறது இல்ல. நீங்க முன்னாடி பேனை வைத்தாடுற, பின்னாடி என்ன தர்ற, தண்ணீர் தாடுற, உனக்கு என்ன வேலை? கேட்க மாட்டேன். புரிஞ்சு தொலைலடாங்கிறியா? புரிஞ்சு தொலைலான்னு வர வழியில நீ கேட்டுதான் ஆகணும். ஒரு வசனம் வாசிப்போம், ஏசையா 21:12. ஏசையா 21:12. நல்ல வசனம், நல்லா இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடிச்சிருக்கு? அர்த்தம் சொன்ன பேருக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அதற்கு ஜாமக்காரன், விடிய காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. எனக்கு ஏதோ ஒண்ணு வருமா ரெண்டு வருமா, ஒரே டைப்ல எத்தனை வரும்? இவர் 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 ஒரே டைப்ல ரெண்டு வருதுங்கிறாரு. எப்படி என்னங்க எல்லாம் சொல்லுங்க? விடியற் காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, ஒரே டைப்ல ரெண்டு வரும்போது. நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். மனசிருந்தா கேளு. இதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்துக்கு பெயர் நீதியின் சூரியன். பார்வதி நீ முன்னாடி வந்து, நீ முன்னாடி வா, நீ முன்னாடி வந்து வா. அந்த பிள்ளைய பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. உனக்கு பேரப்பல வேணும்ல, நீ அதை பார்த்தா பேரப்பல பிறக்காது. சும்மா என்ன மாதிரி சின்ன பிள்ளை அண்ணே, ஏதாவது ஒரு தப்பு கொஞ்சம் விடுங்க விடுங்க விடுங்க. நீதியின் சூரியன் அவர் தாங்க, நீதியின் தேவன் அவர் தாங்க, நீதியின் சூரியன். புரிஞ்சுங்களா? அப்படி வசனம் இருக்கு மல்கியா நாள்ல. அவர் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அதாவது மெய்யாகவே பிதாவுக்கு பயந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்துவிடும், அவர்கள் மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக அப்படி சொல்ற. என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்ப நீதியின் சூரியன் இயேசு, ரைட்டுங்களா? இப்ப நீதியின் சூரியன் இந்த பூமிக்கு வந்தாரு, அஸ்தமித்து விட்டார். இப்ப நிலா வெளிச்சத்தில் இருக்கிறோம், வருஷத்தாங்க வெளிச்சத்துல இருக்கிறோம். நான் மறுபடியும் வருவேன் என்று கட்ட சொன்னேன். நான் மறுபடியும் அது அந்த அம்மா வாசனுடைய அடுத்த வசனம், அந்த அம்மா வாசி முடிச்சதுடைய அடுத்த வசனம் வந்து நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு என்ன செய்வாருங்க? வருவார்.
அப்ப நீதியின் சிலை மறுபடியும் ஒதுக்குதா? அப்ப எங்க இருக்கிறோம்? ராக்காலத்துல இருக்கிறோம். அப்ப நீதியின் சிலை உதிக்கும் உதிச்ச அடுத்த நொடி நீங்கெல்லாம் எங்க போயிடுவோம்? பரலோகராஜ்யத்துக்கு சைட்டா போக மாட்டோம் மலியாமா. மத்திய ஆகாயத்தில் தேவனோடு இழைப்பாருவோம். மத்திய ஆகாயத்தில் தேவனோடு, ஏன்னா இன்னும் உலகத்துக்கு முடிவு வரல. உலகத்துக்கு முடிவு வந்த பிறகுதான் பரலோகத்துக்கு போவோம். அது வரைக்கும் ஒரு பிளேஸ் இருக்கு, ஒரு இடம் இருக்குது, அது மத்திய ஆகாயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மத்திய ஆகாயத்தை நம்ம இழைப்பாருகிறோம். நமக்கு தெரிஞ்ச வெளிப்பாடு கீழ்படிவோம், அப்புறம் புதுசாக சொன்னார்னா மாத்திக்கலாம். மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மள சொன்னாரு, இந்த பூமிக்கு நீங்க தான் வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. இருக்கிறீங்களா? இப்ப வெளிச்சம் எல்லாம் ஆண்டவரோட வெளிச்சத்தோட போயிடுச்சு. இப்ப நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமிக்கு என்ன நடக்கும்? ஆவிக்குரிய பிரகாரமா ராக்காலம் ஆரம்பிக்கிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஆண்டவர் பேர் சொல்றாரு. சொல்லுங்க, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அப்படின்னு என்னங்கிறீங்களா? இன்னைக்கு பரிசுத்தாளர் இருக்கும் போதே உன்னால பரிசுத்தமா வாழ முடியல. அன்னைக்கு பரிசுத்தாவினரும் போயிட்டாங்க, நீங்களும் நானுமே போயிட்டோம். ஆண்டவரும் போயிடுறாரு. கடைசி இந்த பூமியில எப்படி இருக்குது? இருக்க வேலை செய்ய முடியுமா? அந்த அர்த்தத்தை சொல்றாரு. இனிமே நீங்க பரிசுத்தமா வாழ்றது கஜகரணம். இதுக்கு மேல நீங்க ரட்சிக்க, அதுக்கு மேல யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இப்ப கிருபையின் காலத்துல இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அன்னைக்கு நான் நினைக்கிறேன் ஆண்டருடைய வருகைக்கு பின்பு யாரும் இயேசு ஏற்றுக்கொள்வாங்களே அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பதிலும் ஏற்றுக்க மாட்டோம். விளக்கி சொல்ல நேரம் இல்ல, சொல்லாமலும் இருக்க மனதில். என்னமா படைக்க பிட்டியா? ஆண்டருடைய வருகையில நம்ம போக போறோம். எல்லாம் கவனமா கேட்டுக்கோங்க. என்ன வைக்கிறேன், என்ன உனக்கு என்ன வேடிக்க? ஒவ்வொருத்தங்களா நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப இந்த வாட்சு பரலோக்கு போமா? என் சட்டை போமா? போவதா? யாருன்னா கூடி வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப இந்த மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அப்ப என்ன செய்வார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, நான் அப்படி நினைக்கிறேன், இந்த சட்டை துணிமணி வாட்சு நகை எங்க கிடக்கும்? ஒரே நேரத்தில் முழு உலகத்திலும் பல கோடி ஜனங்கள் காணனா, இது சாதாரண நிகழ்ச்சியா அசாதாரணமான நிகழ்ச்சியா? உரும்புலூர்ல கவிதாவை காணும், கம்சாவை காணும் அப்படிங்களா? அவன் சொந்தக்காரன் வீட்டில் அவன் பிள்ளைய காணுமா? அவன் சொந்தக்காரன் வீட்டில் அவன் பிள்ளைய காணுமா? அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பர்ல பார்த்தா 12 மணிக்கு நியூஸ் பார்த்தனா, நைட்டு 12 மணிக்கு ஆன் பண்ணி பார்த்தோம்னா, புரியுதுங்களா? பெரம்பலூர்ல 500 பேர் காணவில்லை, துறையூர்ல 2000 பேர் காணவில்லை, திருச்சியில 10,000 பேர் காணவில்லை. எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே ஆண்டவர் வருவார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நகையை கொள்ளையிடுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திருடர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த அம்மா, நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நகை எங்க கிடக்கும்? அது எடுத்துக்கிட்டு சண்டை, புரியுதுங்களா? சரி, இப்பயாவது ஐயோ பைபிள் உண்மை தெரியுமா தெரியக்கூடாதா? இது எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிங்க! ஐயோ, பைபிள் தப்பா உண்மை, கர்த்தர் தப்பா உண்மை, நம்ம இவ்வளவு நாளா தப்பட்டோம், இனிமே நான் யாரும் தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நம்ம நினைச்சா அவரு சொல்றாரு, ஒரு பயன் சொல்ல மாட்டோம். ஏன்னா மனம் திரும்புதலை தருகிற பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டு விட்டார். அவங்க இறுதியும் துணிகரம் பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுமே ஒழிய என்னங்க, மனம் திரும்ப மாட்டார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். சரி, அதான் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது ராக்காலம், அதை விட்டுருங்க. என்ன சரோசு, கல்யாணம் பொண்ணு தான் தலை குனிஞ்சிருக்கோம் மேடையில, இப்ப நீ எதுக்கு தலை குனிஞ்சு உட்காந்து இருக்கிற? ஜெயின் கர்ஷனா நீ தெரிய மனம் திரும்புவாங்களான்னு கேட்டா மனம் திரும்ப மாட்டாங்க. அதுக்கப்புறமா இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
சரி, அதையும் விட்டுருவோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த உலகத்துல ராக்காலம் ஆரம்பிக்கிறது. நமக்கு அது விடியட்டாலும் அவர் அப்ப ரெண்டும் எப்படி வருது? ரெண்டும் ஒரே ஒரு ஒரு நொடிப்பொழுதுலே, ஒரு இமைப்பொழுதுலே நம்ம எல்லாரும் மறுரூபமாவோம். நிலாவை போல வெளிச்சம் போட்டு நம்ம சூரியன் வெளிச்சத்தை வாங்கி இப்ப நிலாவை போல நம்ம வெளிச்சம் போட்டு இந்த நிலாவும் தூக்கப்படுகிற நேரம் வருகிறது. அப்பொழுது பூமி முழுமையான இருட்டுக்குள்ளாக தள்ளப்படுகிறது. இப்ப எத்தனை பேருக்கு அர்த்தம் புரியுது? ராக்காலமும் வருகிறது, விடியற் காலமும் வருகிறது. இது எவ்வளவு பெரிய அர்த்தம்? இதுக்கு விலக்கி கத்தர் சொல்றதே பெரிய விஷயம் இல்ல. இப்படிலாம் யாராவது யோசிக்க முடியுமா? நோவா காலத்துல வெள்ளம் வந்துச்சு, என்னங்க ஆண்டவர் சொன்னாரு, உலக தலைக்க போறப்பா ஒரு கப்பலை கட்டி ஏறிக்கோங்க பண்ணாரு. எவனாவது ஏறினா? ஏறல. கப்பல் செஞ்ச ஆசாரி ஏறினா? பெயிண்ட் அடிச்சவன் ஏறினா? ஏறல. இந்த தாத்தாவும் ரெண்டு பேரும் மாத்திரம் ஏறிட்டாங்க உள்ளுக்குல. ஆண்டவர் பார்த்தாரு எல்லாம் கடவுள் தட்டு வந்தேன்னு தெரியும். அதனால அவனை உள்ள விட்டு வெளியே சாட்டிக்கிட்டாரு. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் உள்ள விட்டு வெளியே சாட்டிட்டாரு. ஐயா சைட்ல ஜன்னலே இல்லை, ஏன்னா நீ வேடிக்கை பார்த்தா மனசு கஷ்டப்பட்டு மேல மாத்திரம் ஒரு ஓபன் பண்ணி அவரை உள்ள விட்டு கூட்டிட்டாரு. தண்ணி முழுகாத இடத்துல ஜன்னல் வச்சுக்கிட்டாரு. படகு கப்பல்ல முழுகி தண்ணியில முழுகி இருக்கும், அந்த முழுகாத இடத்துல மாத்திரம் அது பக்கத்துல ஜன்னல் வைக்கல, மேலதான் வெண்டிலேஷன் வச்சாரு. ஏன்னா நீ பக்கத்துல பார்த்தா நீ தெரிஞ்சு போடுவான்னு சொல்லிட்டு, ஏன்னா அலையெல்லாம் அடிக்க போல இருக்குது. சைட்ல ஒரு ஜன்னல் வைக்கல. அது கணிதம் அர்த்தம், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஊர் உலகம் என்ன சொல்றதுன்னு பார்க்கவே கூடாது. கத்தர் என்ன சொல்றாருன்னா பார்த்துட்டே இருக்கணும். அதை பார்த்தா நீ நாசமா போயிடுவேன், உன் சமாதானம் போயிடும். சரி, அது சைடு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்ப தண்ணி எல்லாம் உள்ள ஏறிட்டாங்க, மழை பெய்யுது, எல்லாம் அப்படின்னு எல்லாம் நினைஞ்சாங்க. அதைத்தானே தாத்தா சொன்னாரு, மேல இருந்து தண்ணி வரப்போகுது, அதுக்கு பேரு மழைன்னு சொன்னாரு. அது வரைக்கும் மழை இல்லை பூமியில. தாத்தா சொன்ன நம்பியா? நம்பல. பூமி அழியும் போது சொன்ன நம்பியா? நம்பல. இப்ப மழை வந்த பிறகு புத்தி வந்தமா வரக்கூடாதா? எல்லாம் ஜாலியா இருந்தாங்க. நடந்தது என்ன? மழை பெய்யுது, 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 மழை பெய்யுது. எத்தனை நாளுங்க பூமி முழுகிற அளவுக்கு பெய்ய வச்சுட்டாரு. இமயமலையே முழுகிருச்சான், அதான் உண்மை. இமயமலையே முழுகிற அளவு கத்த நினைஞ்சிட்டாரு. உலகத்துல ஒருத்தன் ஒரு சிலோடு இல்லை, ஆடு மாடெல்லாம் தூக்கி கப்பல்ல போட்டுருட்டாரு. கொசு முதற்கொண்டு உள்ள ஏத்துட்டாரு, பாம்பை கூட உள்ள ஏத்துட்டாரு. ஏன்னா ஜீவராசி அழிஞ்சிடக்கூடாது, நான் இனிமே செய்ய மாட்டேன் பொம்மையில, உனக்கு என்னென்ன நன்மை எல்லாம் ஏத்துட்டாரு. அதுக்குதான் அவ்வளவு பெரிய கப்பல். இப்ப கவனிக்கிறீங்களா, உள்ளுக்குள்ள போனவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என்றேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என்றேவா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, கும்மியடி. தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கொட்டி கும்மியடி. அப்புறம் நம்மை பிடித்த பிசாசுகள் போயின இயேசுவை கண்டோம் கும்மியடி. அப்படின்னு உள்ள இருக்கவங்களை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சந்தோஷத்துல கும்மி அடிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப பாரு, அப்படியே அப்படியே கொஞ்சம் உங்க கவனத்தை கப்பலுக்கு வெளியே கொண்டு வாங்க. ஐயோ என் புள்ள சாவுதே, ஐயோ என் புருஷன் போறேன், ஐயோ என் மாடு போது, ஐயோ 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 ஐயோ, உலகம் எங்கிலும் ஐயோ. நான் வச்சுக்கோங்க, ஒரு கூட்டத்திற்கு அந்த வெள்ளம் சமாதானத்தை தந்தது, ஜீவனை தந்தது, மறு கூட்டத்திற்கு அது ஐயோவை தந்தது, அது மரணத்தை தந்தது. இந்த அபிஷேகம் ஒண்ணு உன வாழ வைக்கும், இல்ல உன் டவுசரை கழட்டிடும். டவுசரை கட்டியா புடிச்சுக்கோ. அபிஷேகம் ஆடுவீங்க, எல்லாரும் அன்னிவாசம் பேசுவீங்க, எல்லாரும் அழுவீங்க. அடுத்த 24 மணி நேரம் தவசம் கட்டிட்டார் வளையப்பட்டியில. அதற்கு தகுதியாக இருந்த உண்மையிலே சொல்றேங்க. இன்னொரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் அந்த சிஸ்டர் கூட்ட நடத்த வேண்டாட்டாங்க, என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியும் அந்த வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்னு, எனக்கு தெரியும். நான் கேட்கிறேன், கேளு கேளுங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க போன் எடுக்கல,
அந்த வீட்டோட சம்பந்தி போன் எடுக்கிறான். அழகு, நான் சம்பந்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன். கேட்ட உடனே அந்த அம்மா போன்ல என்கிட்ட சொல்லுது, பாச இங்கேயே கூட நடத்தலாம் பாச அப்படிங்கிறாங்க. யாரு வீட்டுக்கார அம்மாவை கேட்காம இந்த பாச சொல்லுது. அதுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கார அம்மா குதி குதி குதிக்குதான். என்னன்னு கேட்டா, ஐயோ எங்க வீட்டுல கூட்டம் சொல்ற ஆண்டு எங்க வீட்டுல. இது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க பாத்தீங்களா. அந்த அம்மா வீட்டுல கூட்டம் எடுக்கணும்னு அம்மா அழுது இருந்துச்சு, ஒரு நாளுக்குள்ள அழுது இருந்துச்சு. இந்த அம்மா வீட்டுல கூட்டம் எடுக்க சொல்லிட்டாங்கன்னு எடுப்பீங்க ஆண்டவரு. அற்புதமான ஆண்டவர் பாத்தீங்களா. இதெல்லாம் ரசிங்க, இதெல்லாம் ருசிங்க. இதான் அபிஷேகம். இது வந்து ஒரு 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 சாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட வைக்கிறேன். இதே போல தொடர்ந்து எச்சியா நடக்கும். அதனால நான் உங்ககிட்ட என்ன சொல்றேனா, ஏதோ ஒண்ணுதான் நடக்கும் நினைச்சிட்டு இருக்காதிங்க. ஆண்டவருடைய வருகையிலும் அதான் நடக்க போகிறது. ரெண்டு காரியம் நடக்கும். இன்னொன்னு கூட சொல்றேன், நீட் எக்ஸாம் வந்துச்சு அரியலூர்ல. ஒரு பொண்ணு 1178 எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறான், என்ன அவ்வளவு மார்க் எடுத்தவளோ ஃபெயில் ஆக்கிட்டான். அந்த பொண்ணு செத்து போச்சு. பணத்து மேல தண்ணி ஊத்தின போட்டா நீ காலை எனக்கு வந்துருச்சு கவனிப்போம். அப்ப ஒரு கூட்டத்துக்கு காசு போட்டு பணம் வாங்கணும்னு எப்படி பாஸ் பண்ணு தெரியாது. அவங்களுக்கு சந்தோஷம், இன்னொரு கூட்டத்துக்கு ஒரு குடும்பமே இன்னைக்கு அழுதுட்டு இருக்குது, ஒரு ஊரே அழுதுட்டு இருக்குது. பாண்டிச்சேரியில ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்றாங்க, மறுபடியும் மெரினா பீச்சில் கூட்ட போறாங்க. இருக்குது நான் சொல்ல வந்தது என்ன, ஒரு கூட்டத்துக்கு அது ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கு, அதே இன்னொரு கூட்டத்துக்கு எப்படி வருதுங்க. ஆமா, ரிசல்ட் வந்தா அப்படிதான் இருக்கும். ரிசல்ட் வந்தா ரெண்டு நடக்கும். ஒண்ணு, ஒழுங்கா படிச்சவனுக்கு பாஸ் ரிசல்ட் வரும், தாவடிச்சவனுக்கு ஃபெயில் ரிசல்ட் வரும். இந்த அபிஷேகம் இந்த ரெண்டு வேலையும் செய்யும். அதை மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எச்சரிப்புக்காக உங்கள்ட்ட சொல்றேன். அப்புறம் காலைல 5 மணி ஜபத்துல ஒரு வெளிப்பாடு கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சின்ன வெளிப்பாடு, குட்டியூண்டு வெளிப்பாடு. பிழையாம என்கின்ற மனுஷன் சார், அவன் எங்கேயும் போக மாட்டான், அவன் சாக மாட்டான், பயப்படாதீங்க. அவன் கட்ட சமூகத்தில் இருக்கிறான். நீங்க உங்க புள்ள கவலையை மறந்துட்டு செய்தியை கேளுங்க. அவன் எங்கேயும் போக மாட்டான், எங்க போயிடுவான், இங்கதான் இருக்கான். மாய்க்கு மட்டும் வந்துருவானா. தம்பி முன்னாடி வந்து உட்காருப்பா, உன் மாமன் பக்கத்தில் உட்காராதீங்களா. உங்க அம்மா கண் பார்வையிலேயே இரு, இல்லைன்னா உங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து தப்பு இல்லை. நிஜம்தான், அம்மா மடியில் பார்த்துக்கோப்பா. சரி, அக்கா பார்த்துக்கோமா. நீ திரும்பி பார்க்கக்கூடாது. நீ தாங்கினா கத்தர் தாங்க மாட்டார். நான் உனக்கு பார்த்தா சொல்லித்தரேன், நீ எழுத கத்த அழுக மாட்டார். உன் புத்தி இது வரைக்கும் எவ்வளவு போச்சா தெரியல. காய்ச்ச வந்தா செத்து விடுவானா, காய்ச்ச வந்தா பையன் செத்து விடுவானா. எதுக்கு இப்படி அழுது இருக்கிற, சரி கவனிங்க. அதுக்கு ஒரு வியாக்கியானம் தான் கீழே உட்காந்து தராதிங்க. மனசுக்குள்ள உள்ள பூந்து பார்த்த மாதிரி சரி கவனிப்போம். பிழையாம் என்ற ஒரு தீர்க்க தரிசி ஒருவன் இருந்தான். எதிரிக்காரங்களால ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. அப்ப வந்து ஆலோசனை கேட்கறாங்க. அங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அந்த அந்த ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஜெயிக்கவே முடியாது. அந்த ஊழியக்காரன் வாயை திறந்து இவங்க தோத்துருவாங்கன்னு சொல்லி ஒரு சாபம் போட்டாதான் அவங்க தோப்பாங்கன்னு ஒரு தவறான ஒரு கருத்து. அது உண்மைதான், அது உண்மைதான். ஒரு அம்மா வயிறு எரிஞ்சு நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டா அது நடக்குமா நடக்காதானா, நடந்து தொலைச்சிருந்து பைபிள்ல போட்டிருக்கிறாரு. அதனால இவன், ஆனா எப்படி நடக்கும், வயிறறிஞ்சு சொன்ன நடக்கும், வயிறறியாம சொன்ன நடக்குமா, அதுதான் தப்பான். சொன்னா நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான், ஆனா எப்ப சொன்னா எப்படி சொன்னா நடக்குங்கிறத மிஸ் பண்ணிட்டான். ஊழியக்காரன் சொன்னா நடக்குன்னு தெரியுது, எப்ப எப்படி சொன்னா நடக்குன்னு அதெல்லாம் கத்துக்கோங்க. அநேகம் சொல்லுவாங்க, என் வாயிலிருந்து வந்தா நடக்கும் சொல்லாதீங்க சொல்லாதீங்க, விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க, நடக்கும் தொலைஞ்சிடும். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு சரி ஊழியக்காரனை கூப்பிட்டு கம்சராவை சபிக்க விடலாம் அப்படின்னு கவிதாமா நினைக்கிறது மாதிரி உதாரணத்துக்கு சொல்லுவாரு. அதை நினைச்சா நடக்குமா. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு, தம்பி நீ போகக்கூடாதுன்ற, நீ போகக்கூடாது. அவன் வந்து நல்லா கவனிக்குமா, இப்ப அமுதாவை கூப்பிட்டு அமுதா உன் பிள்ளைங்களை சபிக்கிறதுக்கு நான் 100 ரூபா ஒரு 100 கோடி ரூபா தரேன் சொல்லி கூப்பிடுறான். அம்மா பிள்ளைங்கிற உறவு கூட தப்பு. வாதியார் ஸ்டூடெண்ட் அப்படி வச்சுக்கலாம், வாதியார் ஏன்னா இவன் பெற்றில இல்ல, அதனால இவன் இவன் சபிக்கிறது என்ன செஞ்சிட்டான், கிளம்பி போறான். கத்தர் போசனாரா போசல, மறுநாள் வந்து கேட்கறான். இன்னொருத்த மறுபடியும் நிறைய லஞ்சம் கொடுத்து கேட்கறான், இப்ப ஆண்டவரே நான் போட்டுமான்னு கேட்டான். கத்தர் பார்த்தாரு, போ ஆனா சபிக்க, போ ஆனா உப
உபாகம் 22:18 நீங்க கவனிங்க, அம்மா நீங்களாம் கவனிங்க, அண்ணம்மா வாசிங்க, நீங்க எல்லாம் கவனிங்க, யாரும் பறக்க வேணாம். பைபிள மூடி வச்சா போதும். பேயவே கூட்டிட்டு வந்தீங்க குழந்தைங்கிற பேர்ல, பேய் வந்து உட்காந்துட்டு ஆட்டு உங்களை கேட்க விடாம. ஒரு அம்மா காய்ச்சலாக்குன்னு அழுகுது, ஒரு அம்மா சாக்லேட் கொடுத்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிற. அம்மா இருக்குது, ஆத்தா இருக்குது, இங்க வந்தா நீ சத்தியத்தை கேளுமா? கொஞ்சம் இருக்குது, 21 வீட்டுல இல்லையா? வீட்டுல கொஞ்சம் அது என்ன வேணுமோ கொடுத்து உட்கார வைக்கும். என்ன சொன்ன நானு, அது உபாதம் பண்றது எடுத்து வைக்க சொன்னேன். விளையாம கதைக்கு வாங்க, முத விளையாம கத்தர் முத போவேனாரு, ரெண்டாவது தடவை போசனது நீதானே. போன உடனே அந்த தேவதூதன் உருவியை பட்டத்தோடு நின்னானா? இது எப்படி ஆண்டவரேன்னு எனக்கு ரொம்ப நாளா புரியல. இது என்ன நடக்குது, இது என்ன நடக்குது, ஏன் இப்படி இது மாதிரி நடந்துருச்சு, எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். போசனது நீதானே, அப்படியே குச்சி அருவாள தூக்கி நடுவோட நிக்கிற காளீஸ்வரன் மாதிரியே, பத்திரகாளி மாதிரி ஏன் நிக்கிற தூதனை விட்டு, அவ சேலை கட்டி இருக்கா, இவன் வேட்டி கட்டி நானே தூதன், என்ன இப்படி நிக்க வச்சுட்டாண்டவரே அப்படின்னு கேட்கும்போது, அப்ப காலில் அதுக்கான வெளிப்பாடுகளை கத்தர் கொடுத்தார். உபாகம் 22:10, மாட்டையும் கழுதையும் பிணைத்து உலாதிருப்பாயாக. ரோமர் 8:1 வந்தது, இப்ப கவனிப்போம். இதான் சொல்லுங்க, மாட்டையும் கழுதையும் பிணைத்து உலாதிருப்பாயாக. சரி, நான் நீங்களாம் விவசாயம் தெரியும், ஒரு சைடு மாடு ஒரு சைடு கழுத, உழுதுருவே நிலத்த மாட்டோட வேகம் வேற, மாட்டோட திறமை வேற, கழுதையினுடைய பழக்க வழக்கம் வேற, வயரம் வேற, எல்லாமே வேற, நடக்காது. நிலத்தை உழுது முடிக்க முடியாது, பாயிண்ட்டுக்கு வராது. கத்த ஆண்டவருடைய உதாரணம் பாருங்க, என்ன அழகா கத்த தராரு பாருங்க. மாட்டையும் கழுதையும் சேர்த்து வச்சு உலாதடா. சரி, இப்ப மாடுனா என்ன, சத்தாலும் மறக்கூடாது, தெரியுதுங்களா? நோட்ஸ் அவ்வளவு யோக்கியமா எடுக்கிறீங்க. மாடுனா தேவ சித்தம், மாடுன்னு என்னங்க அர்த்தம், கழுதனா சுய சித்தம், கழுதுனா சுய சித்தம். ஆடு மாடு, மாடு ஆண்டவரே மாட்டுக்கு தான் ஒப்பிடுறாங்க அந்த 4 சுவிசேஷங்களில. தேவ சித்தம், எஜமானனுடைய சித்தத்தை அந்த மாடு செஞ்சு முடிக்கும். நிலத்தை உழுது முடிக்கிறதுனால மாடு வந்து தேவ சித்தம்னு சொல்றது. இந்த கழுதையை வந்து வேதாகமத்திலே அந்த சுய சித்தத்திற்கும் அந்த தேவ சித்தத்துக்கு மாறான காரியத்துக்கும் தேவன் ஒப்பிடுகிறார். பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சவுளை அறிமுகப்படுத்தும் போது கழுதையை தேடுகிறானாகவும், தாவீதையும் யோசேப்பையும் தேவன் அறிமுகப்படுத்தும் பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவனாகவும் கர்த்தர் சித்தரிக்கிறார், அறிமுகப்படுத்துகிறார். இதுதான் தேவ ஞானம். அப்ப அதுல இருந்து கர்த்தர் எதை சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இயேசு தன்னை ஒப்பிடும் போது புறாவுக்கு ஒப்பிடுகிறார், புறாவுக்கு ஒப்பிடுகிறார். யாரையும் அந்த பாட்டு தொடல இல்லைங்களா, யாரும் அந்த சாட்சி சொல்லல. போன வாரம் ஒரு பாட்டு பாடினேன், 3வது பாட்டு, யாருக்கும் அந்த பாட்டு தெரியல இல்லைங்களா. என்ன செய்யட்டும், நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது இல்ல. எனக்கு தெரியும் என்னென்ன பாட்டுக்கு எது எவ்வளவு தொட்டுன்னு தெரியும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஏற்றிக்கிட்டே போனேன் வெயிட்ட. அந்த பாட்டுக்கெல்லாம் நீங்க அர்த்தம் புரியுது, உங்களை தொடராரு அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், நீங்க மனவாட்டியா போயிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன கம்ஸ், புரியுது நான் பேசுறது, நான் வச்சுக்கோங்க. இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த தந்தம் போலாவரங்கம், இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த தந்தம் போலாவரங்கம், பாடிகை பச்சை பதிந்து விட்ட பொன்மலையல் அவர் கரங்கள், பாடிகை பச்சை பதிந்து விட்ட பொன்மலையல் அவர் கரங்கள். என் இயேசுவை காண என் உள்ளம் எப்போதுமே என்னில் வாஞ்சிக்குதே, எப்போதவர் மோகம் கண்டு நான் என்ன
ஆனாலும் அவரில் ஜீவிப்பேனான், என்னாலும் அவரில் ஜீவிப்பேனான். தலை தங்கமயமானவர், தலை மயில் சுருள் சுருளானவர், வெண்மையும் செவப்புமானவர். அந்த கடைசி சரணம் என்ன? என் பிரியமே ரூபவதியா, என் நேசரின்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என்னே இது அடுத்த பாட்டு, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். உத்தமியே என் பிரியமே என்று அழைத்திடுவார். உத்தமியே என் பிரியமே என்று அழைத்திடுவார். என் இயேசுவை காண என்னுள்ளோ எப்போதுமே என்னில் வாஞ்சிக்குதே. எப்போதவர் மோகம் கண்டு நான், என்னாலும் அவரில் ஜீவிப்பேனான், என்னாலும் அவரில் ஜீவிப்பேனான். உங்களை போல நான் விசுவாசியா இருப்பது எங்க பாஸ்டர் பாடுவார். தலை தங்க மயமானவர் சொன்னா நான் கட்டியிருக்க லுங்கி கண்டா கிழிஞ்சிரும். குதி குதினு குதிச்சு ஆவியில் நிறைவேன். உங்களை மாதிரிலாம் இப்படிலாம் ஆவியில் நிறைஞ்சு எங்களுக்கு பழக்கம் கிடையாது. நாங்கள் போய் ஆவியில் நிறைஞ்சா பேண்ட்டு கழியும், வேட்டி கழியும், ட்ரௌசர் கழியும், ஒரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போவேன். அப்படி கொண்டு போயிருக்கீங்களா? இவ்வளோ தூரம் குதிப்போம், சத்தனை சத்தத்தில் ஏழு தெருவு தாண்டி சண்டைக்கு வந்துடுவோம். வேண்டாவா சத்தம் போடுறான்னு. என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனு எம்எஸ்சி எம்பில் எம்எல்ஏ, என் கிளாஸ்மேட்டு, நான் சத்தம் போடுறத பார்த்துட்டு டே ஒரு மனுஷனால் இவ்வளோ சத்தம் போட முடியாது அப்படிங்கிற ஒரு மனுஷனால் இவ்வளோ சத்தம் போட முடியாது. இவ்வளோ சத்தம் போடுறேன், இது வந்து சான்ஸே இல்லைடா, இவ்வளவு சத்தமா ஒரு மனுஷனால போட முடியாதுடா, என்னடா சத்தம் போடுற அப்படிங்கிறான். இதே போல இன்னொரு பாட்டு, அந்த லைன் எடுத்தனால பாடுறேன். நான் என் நேசருடையவள், மாத்திட்டேன் அந்த பாட்டு, என் பெரியமே ரூபதி. இன்னொரு லைன் பாருங்க, அதனால மாத்திட்டேன் அந்த பாட்டு. அதுல என்ன பண்ணேன், என்னுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என்னேசரனுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே சாரி மனவாளியே வாள் என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மனவாளியே வாள் என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. ஒவ்வொரு பாட்டும் அவள் அற்புதமான பாடல் அந்த காலத்துல கட்டியிருக்காங்க. அவரிடது கையின் தலையில் வலக்கரத்தாலே தேற்றுகிறார். என்ன சொன்ன உங்களுக்கு புரியும்? பூமியை பார்க்காதன்னு சொல்லிட்டு எல்லாம் தூங்குறாங்க, யாரும் இல்லை. அவள் அழிப்பிடும், அவள் அழிப்பிடும். நன்றி பாப்பா, சீக்கிரம் பாருங்க. நான் தான் நேசர், இதுதான் நீங்க. இப்ப வந்து நான் மனவாட்டி இல்லையா, நான் உனக்கு திருத்தணும் இல்லையா, நீ பூமியை பார்ப்பல, பூமிக்குரிய என்ன வருமா? அப்ப நான் என்ன செய்யணும்? அவர் இடதுகை என் தலைக்கு. அப்ப வருத்தமா இருக்குமா? வல கரத்தாலே தேற்றுகிறார். கவனிங்க, இல்ல 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 இருக்கலாம், சரி கவனிப்போம். இப்ப பாருங்க, அவரிடது கையின் தலையில் வல கரத்தாலே தேற்றுகிறார். அவரிடது கையின் தலையில் வல கரத்தாலே தேற்றுகிறார். அவனே சத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே.
அவர் நேசத்தால் சோகமானே. என்மேல் பரந்த கோடி நேசமே இயேசுவே, ஆத்மநேசரே, சாரோ நீன் ரோஜாவோ லீலி புஷ்பமுமாய் பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ என் பிரிய வேறுபவரி என அழைப்பிடும் இன்ப சத்தோ, என் பிரிய மேரூபவரி என அழைப்பிடும் இன்ப சத்தோ. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேசுவே. ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவோலி புஷ்பமாய் பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ அவரிடருகை என் தலையே வலக்கரத்தாலே தேற்றுகிறா. அவரிடருகை என் தலையில் வலக்கரத்தாலே தேற்றுகிறா. நன்றி நன்றி நன்றி. அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி அவர் நேசமே, என்னை ஜெயித்ததாருடைய அன்பு. அப்பா 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 அப்பா, உங்களுடைய அன்பு பெரியது, உங்களுடைய அன்பு பெரியது. உங்களுடைய அன்பை ஊற்றுவீராக, உங்களுடைய அன்பை சபையின் மேல் ஊற்றுவீராக. அப்பா உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. கண்ணங்கள் லீலி புஷ்பம் போன்ற உதடுகள், கந்த வர்க்க பாத்தி கண்ணங்கள் லீலி புஷ்பம் போன்ற உதடுகள், புன்பகையல் அவர் கரங்கள். சோத்ரம் சோத்ரபா. காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்தன்னே சரிதோ நிற்கிறா. காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்தன்னே சரிதோ நிற்கிறா. நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரோ, நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரோ. கவனிப்போம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் கண்ணிலே மூடியிருப்போம். கத்தை நம்மளை அன்புக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஒரு காரியம் சொல்லிடுறேன், அர்த்தம் தெரிஞ்சவங்க நல்லா இருக்கும். இந்த பாட்டினுடைய அர்த்தம் மாத்திரம் சொல்றேன், நல்லா தயவுசெய்து கத்துக்கோங்க. ஒருத்தன் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறான், பசிக்கு அலையிறான், எல்லாம் மரமா இருக்குது, ஆனா அது அந்த 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 பழத்தை சாப்பிட முடியாது, எல்லாம் காட்டு மரங்கள் தின்னா செத்துக்கிடுவான். அப்ப பழம் இருந்து திக்க முடியாம அலையிறான், பழம் இருக்கிறது போல அந்த மரம் ஷோ காட்டுது, ஆனா பழம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்னு தெரியல. அதுல நடுவுல ஒரு ஆப்பிள் மரத்தை பாக்குறான், அதுல போய் ஆசையா சாப்பிடுறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல நீ நம்பிட்டு இருக்கிற உன் புருஷன் உள்பட அத்தனை பேரு காட்டு மரம் தான், அவனால உன் பசியை திருப்தி பண்ண முடியாது, உன் தாகத்தை திருப்தி பண்ண முடியாது. ஆனா உன் பசியை தீர்க்கிற பிச்சிலி மரமாக, ஆப்பிள் மரமாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நினைச்சு மனவாட்டி பாடுறார், காட்டு மரங்களில் கீச்சிலி போ சரிதோ நிற்கிறா, காட்டு மரங்களில் கீச்சிலி போ சரிதோ நிற்கிறா. நாமம் ஊற்றுண்ட பரிமளமே
இன்பரசத்திலும் அதி மதுரோ நாமமோ துண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதி மதுரோ ஆமே 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 நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 அப்பா நன்றி அப்பா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே மனவாதி சொல்றார் இம்மேசரினுடைய அவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே இம்மேசரினுடைய அவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே மாயன்பாரே நான் செல்லுவேன் அந்நேரமே மனவாளியே வாயன்பாரே நான் செல்லுவேன் அந்நேரமே இயேசுவே அப்பேசரு சாரோனின் ரோஜாவோ எலி புஷ்பவர்மா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ ஆமே நீங்க எங்க இருந்தாலும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ தேவனுடைய அன்பை தொடட்டு அவரது இடதுகளின் தலையில் இருக்கிறது பல கரத்தாலே பேசுகிறார் பல கரத்தாலே பேசுகிறார் அன்பை ருசித்தவர்கள் மட்டும்தான் தேவனோடு பழகினவர்கள் மட்டும்தான் தேவனோடு உறவாடினவர்கள் மட்டும்தான் இந்த பாட்டை ரசிக்க முடியும் பாட்டுக்கு அபிஷேகம் கிடைக்கும் இந்த பாட்டுக்கு அழுக வரும் இல்லனா வராது இல்லன்னா பொம்மை மாதிரி உட்காந்துரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி உட்காந்துரு ஈர விறகு எரியாது ஈர விறகு எரியாது ஈர விறகு எரியாது ஸ்தோத்திரப்பா 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 அப்பாவுக்கு நன்றி ராஜாவுக்கு நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா கந்தவர்கள் பாட்டி கண்ணங்கள் இனி புஷ்பம் போன்ற உதடுகள் கந்தவர்கள் பாட்டி கண்ணங்கள் இனி புஷ்பம் போன்ற உதடுகள் தண்ணீர் நிறைந்த நதியோரமாய் தங்கும் குராவின் கண்கள் தண்ணீர் நிறைந்த நதியோரமாய் தங்கும் குராவின் கண்கள் என்னே சுவை காண என்னுள்ளோ எப்போதும்
ஏமாத்திடும்
அவங்களுக்காக நீங்க உழைச்சி கொட்டிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்காக ரத்தத்தை வேர்வையா சிந்திக்கிட்டு இருக்கிறீங்க, வேர்வைய ரத்தமா சிந்திக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்காக நீங்க உங்க வாழ்க்கையவே நாசமாக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அடிமையா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. 10 பைசாக்கு போடாத அன்பு, உன்னை தூக்கி எறிகிற அன்பு, உன்னை உடைக்கிற அன்பு, நீ என்ன கஷ்டப்படுற இதுவரைக்கும் கேட்காத ஒரு அன்பு. இதோ ஒரிஜினல் அன்பை கட்ட தந்து கொண்டிருக்கிறார், உன்னை தாங்க போகிறார், உன்னை ஏந்துவார். இன்னைக்கு சொல்றேன் வாழ்க்கையோ, இன்னும் சரியாக ஒரு ஆண்டுக்குள்ளே உன் வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவார், உன் வாழ்க்கையை தலைகளாய் கட்ட மாற்றுவார், உன் வாழ்க்கையை கட்ட தலைகளாய் மாற்றுவார். இனி நீ அழுது கொண்டிருந்தாய், இனி நீ அழுது கொண்டிருந்தாய். ஆமென், ஆமென். கத்தர் மாற்றுவாராக, கத்தர் மாற்றுவாராக, கத்தர் மாற்றுவாராக. உன் கண்ணீரை யாரும் தொடக்க இல்லையா? அப்படின்னா நீ கத்தர் பக்கமா இருக்கிறாய். உன் கண்ணீரை ஒருத்தர் தொடச்ச அதுலயும் ஒரு கசப்பு இருக்கும், அதுலயும் ஒரு சுயநலம் இருக்கும். அவன் தொடச்சா கண்ணீர் மறுபடியும் வரும், கத்தர் தொடச்சான்னா அந்த அழகு வரவே வராது. நந்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, துதிக்கிறோம் 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 நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. பிரியமேருபவே என அழைத்திடும் இன்பசத்தம். நம்மள நம்ம அம்மா கூட ஏறெடுத்து பார்த்திருக்க மாட்டா. நம்ம கருப்பா பிறந்துட்டோம், அழகில்லாம பிறந்துட்டேன்னு கல்யாணத்துக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் பிரியோ, நீ என் ரூபவதி, நீ என் பிரியோ, என்னுடைய பிரியமே, என்னுடைய ரூபவதியே, நீ எழுந்து வா. பிரியமேருபவதி என அழைத்திடும் இன்பசத்தோ, என் பிரியமேருபவதி என அழைத்திடும் இன்பசத்தோ. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவோ இனி புஷ்பமாய், 10,000களில் சிறந்தோ, 10,000களில் சிறந்தோ, 10,000களில் சிறந்தோ. அவரிடது கையின் தலைகி வலக்கரத்தாலே பேசுகிறார், அவரிடது கையின் தலைகி வலக்கரத்தாலே பேசுகிறார். அவனே சத்தால் சோகமானே, என்னை பறந்த கொடி நேசமே, அவனே சத்தால் சோகமானே, என்னை பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவோ லிலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நீங்க 10,000களில் சிறந்தோ, நீ லட்சங்களில் சிறந்தோ, நீ கோடிகளில் சிறந்தோ. ஆண்டவரே அப்பா, உம்மை போல யாருப்பா, உம்மை போல யாருப்பா, உம்மை போல யாரு கட்டாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்,
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே,
யாரும் இல்லையே உம்மை போல பல்ல தேவன் பாயத்தட்டா சொல்லுங்க யாரும் அப்படி சொல்ல முடியல திருப்பத்தாங்கன்னு கேளுங்க உம்மை போல உம்மை போல என்னை தேர்ந்த உம்மை போல என்னை காத்திட இல்லையே செய்யாரும் இல்லையே உம்மை நான் போற்றுகிறேன் போற்றுகிறேன் பருகிறேன் I'm not afraid to die.
உங்களுடைய கிருபப்பா. நீங்க உட்கார்ந்து இருக்கிறது கிருபை, நான் நடந்து வந்தது கிருபை, நான் பேசுறது கிருபை. ஒருவன் கைவிடப்பட்டு விடுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி 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 அப்பா. நீங்க நார்மலுக்கு வந்தாதான் பிரசங்கம் பண்ண முடியும். நார்மலுக்கு வாங்க, எல்லாம் அழுது நான் பிரசங்கம் பண்ண முடியாது. இது கூடவா கத்தருடைய நடத்திப்புன்னு தெரியல. நான் வந்து கழுதையும் குதிரையும் சேர்த்து உள்ளாதேன்னு சொல்லிட்டு பாதை நிப்பாட்டி இருக்கேன் பிரசங்கத்தை. ஆனால் கத்தர் குறுக்கால போந்துட்டு அவரு ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறார். இந்த அபிஷேகம் நாளைக்கு துறையூர்ல வருமா தெரியாது, முசில்ல வருமா தெரியாது, எது கொப்பம் பண்ணல இது இல்ல. ஆனா இன்னைக்கு துறையூர் சபையை கத்தர் நேசிக்கிறார். நேத்து கொப்பம்பட்டில பேசின ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு எழுத்து கூட நான் பேசல சார். கத்தர் சாட்சி, ஒரு எழுத்து கூட நான் பேசல. நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த அபிஷேகம் வாழ்க்கையை மாத்தணுமேப்பா, இந்த கண்ணீர் வாழ்க்கையை மாத்தணுமேப்பா. உங்க அன்பு சும்மா போகாதேப்பா, உங்க அன்பு சும்மா போகாதே. சுனாமி வந்தது போல ஒரு காரியம் செஞ்சுட்டு போயிடுமே, மாற்றங்கள் நடக்குமே.
மாற்றங்கள் நடக்கணுமே. தன்மலை உடைக்கும் வல்ல சம்பத் என்று சொன்னீரே. கரையாத நெஞ்சங்களும் கரையட்டுமப்பா, உருகாத நெஞ்சங்களும் உருகட்டும். நன்றி. நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. கேத்ரின் குல்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா இப்படித்தான் பரிசுத்தாவிகா நின்று மேடல் ஏறி மைக்க பிடிச்சு பேசும்போது பேச விடாம அத்தனை பேரும் கீழே விழுந்து அழுதுட்டு கிடப்பாங்க. இந்த அம்மா ஆண்டவர ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே இவங்க அழுவா செஞ்சு பாத்துங்கப்பா, இவங்க அழுவா செஞ்சு பாத்துங்க, நான் பிரசங்கம் பண்ணணுமே, இவங்க அபிஷேகத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாங்களா? அது இன்னைக்கு என்னமோ நம்ம சபையில தூரல் போல நடந்து கொண்டு இருக்கிறது. தன் ஒரே பேரான குமாரனுக்கு கதவுது போல எனக்கால் அழுவார்கள், என்னை கண்டு அழுவார்கள். இது கிருபையின் ஆவி, இது கிருபையின் அபிஷேகம். அப்பா ஆமென். அப்பா பக்கு நன்றி. விட்டு கொடுங்க, ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. யாரும் ஆண்டவரால் படப்படாம இந்த இடத்துக்கு போகக்கூடாது. இது கர்த்தரே அசைவாடுகிறார், இது கர்த்தர் அசைவாடுகிறார். இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், இப்ப கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார், கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையை காணுங்க, அவருடைய பிரசனத்தை காணுங்க, அவருடைய பிரசனத்தை காணுங்க, அவருடைய பிரசனத்தை காணுங்க. நன்றி 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 ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். அப்பாவுக்கு நன்றி, ராஜாமுக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்யலாம்.
கண்களை மூடியதோ காடி உள் சூழ்ந்ததோ கல்லறை வெடித்ததோ ஓமி அதிர்ந்ததோ உத்தமரே துடிக்கின்றார் சிலுவையிலே காதோ நெஞ்சம் கல்வாரி சிலுவையில் பார்த்தவர்களாக காதோ நெஞ்சம் அவர்தான தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் ஒரு நெஞ்சம் அவதான தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காறு கண்கள் படியாறு கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு
பாவம் குடி கொண்டதாலே சீர்கட்ட மனிதனை மாற்ற சிந்தையில் பாவம் குடி கொண்டதாலே சீர்கட்ட மனிதனை மாற்ற பிந்தனியை சுமந்து பிந்தனியால் மாறி காந்தரை காத்ததாலே உங்கள் சிரசினில் முக்கடும் அரசே அதுதான் சிலுவையில் பரிசே உங்கள் சிரசினில் முக்கடும் அரசே அதுதான் சிலுவையில் பரிசே உங்காகும் நெஞ்சம் அவதானி தஞ்சம் உலகாதவனியாக வந்தார் அலங்காரு கண்கள் படியாக கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாக நெஞ்சம் உருகாக நெஞ்சம் உருகாக நம்ம கரங்களில் செய்த தவறுக்காக அவருடைய கரங்களிலே ஆணி கடாவப்பட்டது. நம்முடைய கால்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால அவருடைய கால்களிலே 12 அங்கல் ஆணி இறக்கப்பட்டது. நம்ம தலையில வந்த ஆயிரக்கணக்கான தவறான சிந்தைகளுக்காக அவருடைய தலையிலே தூக்கிடத்தை சூட்டி ராஜா என்று சொன்னார்கள். இதயத்திலே வந்து செய்த பாவங்களினாலே இதயத்திலே ஈட்டி கடாவப்பட்டது. அங்கல மங்களமாய் சரீரத்தை பிக்க கொடுத்தார். தன்னுடைய கடைசி சுடனத்தை அவர் சிந்தை கொடுத்தார். அது தேவனுடைய அன்பு. இத்தனை உனக்காக கர்த்தர் செஞ்சிருக்கிறார். இத்தனை உனக்காக தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீ யாரோ நான் யாரோ தெரியாத நமக்கு தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். பெத்த அப்ப நமக்கு கிட்னி தரமாட்டான். தாலி கட்டின புருஷன் கிட்னி தரமாட்டான். நான் சோகனை எழுதி வச்சுக்கோ. கொண்டாட்டி புருஷனுக்கு தருவா. புருஷன் கொண்டாடி தரமாட்டான். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க என்ன நோக்கு, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க தெரியலப்பா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு தெரியலப்பா. உங்க சித்தத்தின்படி சபையை வழி நடத்தும். உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும். உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்தும். நீங்க இந்த சபையை என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, எங்களை என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, அது செய்யப்பா. அதை செய்யும்படியாக ஜபிக்கிறோம்.
ஊடாக ஒளி வாசம் செய்பவரே வாசம் செய்பவரே பரிசுத்த தெய்வம் சொல்லுவோம் நீரே பரிசுத்த தெய்வம் Hallelujah.
நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கவனிப்போம், யாராவது நான் பிரசங்கம் பண்ணல, நான் பிரசங்கத்தை முடிச்சுக்கிறேன். யாராவது ஆட்சி சொல்ல ஏவப்பட்டிருந்தால், ஏதாவது தரிசனத்தை பெற்றிருந்தால், ஒருவேளை உங்களை ஆண்டவர் தொட்டிருக்கலாம், நிஜமாவே பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், அவர் எப்படி நினைக்கிறார் அப்படி செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு. அவை நீங்க என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று இருந்துச்சுன்னா, இல்லை எனக்கு வெறும் அழுகுதான் வந்துச்சுனாலும் அதையும் சொல்லலாம். நல்ல சாட்சியாக இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா நம்ம ஜபத்தை பண்ணி நம்ம பிடிக்கலாம். நல்ல சரின்னா அடுத்த வாரம் கூட நீங்கள் சொல்லலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் அழுதுகிட்டு இருந்துருக்கீங்க, என்ன உங்களுக்குள்ளே நடந்தது, ஏன் அப்படி அழுதிங்க என்று யாராவது இருந்தீங்கன்னா, ரத்தின சுருக்கமாக வந்து கத்தோலி நாமத்தை தெய்வ பயத்தோடு நம்ம மயமைப்படுத்தி இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். ஒரு சில சந்தர்ப்பங்களை தருகிறேன். அதனால சில பேர் இது வரைக்கும் அழுதாதவங்களாம் அழுது புரண்டாங்க, அது என்னங்கிறது எனக்கும் தெரியல. அதனால் சுருக்கமாக மற்றவங்களுக்கு புரியுற அளவுக்கு சீக்கிரமா சார் சொல்லுங்க, நம்ம ஆராதனை நிறைவு செய்வோம். எனக்கு ஆண்டவர் உதவி பண்ணிட்டு இருக்காரு,
எனக்கு மரியாதையே அப்படின்னு பொழுந்து அழுதேன். மெய்யான கடவுள் நான் நீங்க எங்க குடும்பத்தினர்களுக்கு சந்ததிகளுக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு அங்க வர்றவங்களுக்கு அறிவிங்க சுவாமி. உமாலெல்லாம் முடிஞ்சாங்க கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் அழுவாத அழுகை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி சோத்திரம். இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி சோத்திரம். கடவுளுக்கு நன்றி. பாஸ்டரோட ஒரு புது அபிஷேகருக்கு அபிஷேகத்துக்கு போன வாரத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அபிஷேகம் வேணும் அப்படின்னு சோமனிட்டு இருந்தேன். ஆண்டவரே எனக்கு புது அபிஷேகம் வேணும், உங்களுடைய சிறுவர்கள் மேகம் தொட்டா எனக்கு போது சாமி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அழுக வந்துச்சு. இத்தனை நாளும் அபிஷேகம் வரும், ஆனா இன்னைக்கு வந்து அபிஷேகம் மாதிரி எனக்கு வந்ததே இல்லை. நல்ல அபிஷேகம், என்னால தாங்க முடியல. அந்த அப்படி ஒரு அபிஷேகத்தை கடவுள் கொடுத்தாரு, அது கூட நன்றி கடவுளுக்கு. பரிசுத்தமான கர்த்தருக்கு நன்றி. நாங்க கூட கடவுள் இந்த பாட்டை எப்படி பாடுறது என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல. ஆனா எவ்வளவு பேருக்கு நான் நன்மை செஞ்சாலும் என்னை தூக்கி வாரி போட்டுட்டாங்கிற அந்த பாட்டை என்னை தொட்டது. நான் எவ்வளவு பேருக்கு நான் என்னுடைய உடம்புல இருக்கிற உயிர் இருக்கிறவர்களும் நான் செஞ்சேன், அவங்களாம் எங்களை வெறுத்துட்டாங்க. ஆனா அந்த பாட்டுல என்னை பாடினதுல இருந்து எங்களுக்கு கண்ணீரும் கவலைகளும் எங்களை வந்து கர்த்தர் என்னை வந்து அதுக்கு வாயால சொல்லக்கூட முடியல. அந்த அளவுக்கு என்னை அழுகைனாலே அவர் கண்ணீரால நிரப்புனாரு. அது கூட கோடான கோடி நன்றி சோத்ரானவர். ஆண்டவருக்கு நன்றி. நானோட போன வாரம் அந்த பழைய பாட்டை பாஸ்டர் பாடினால அந்த பாட்டை அந்த பாடக்கூடிய அந்த இதை மறந்துட்டேன். ஆனால் பாஸ்டர் வந்து நான் வீட்டிலேருந்து வீட்டில் நான் ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதுலாம் நினச்சேன். இந்த வாரத்தில் வந்து பாஸ்டர் கொஞ்ச நேரம் பாடல் பழைய இந்த பாட்டை போட்டுவிட்டு அபிஷேகத்தில் கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லா இருக்குமே. பாஸ்டர் வந்து பிரசங்கத்தை தொட்டுட்டாங்க, இனிமேல் எங்கே அது அபிஷேகத்தில் அந்த பாட்டை போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அந்த என் நேசருடைய உன் மார்பில் சார்ந்திருக்கணும் அந்த பாடல் வரி எனக்கு ரொம்ப மிகவும் தொட்டது. பாஸ்டர் பிரசங்கத்தை தொட்டுட்டாங்க, இனிமேல் வந்து அவங்கதான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டா முடிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இடையில இப்படி ஒரு தருணத்தை கொடுத்தது வந்து அந்த ஆண்டவர் எனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். எப்போதும் எப்படி நான் எதிர்பார்த்துட்டு நான் இருந்தேன், பாச பிரசங்கம் ஆரம்பிச்சாரு இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தேன். பாச சொன்னாங்க இது யாருக்காகன்னு தெரியல, யாருக்கும் இது கடவுள் இப்படி மாற்றி கொண்டு போறாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்காக தான் இந்த காரியத்தை செஞ்சு இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள வர கடவுளுக்குள்ள இந்த நேரத்துக்குள்ள தெய்வத்தோட அந்த அன்பு நான் அதிகமாய் அவருடைய அன்புக்குள்ள நெருங்கி வர இப்படி ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக கடவுளுக்கு நான் நன்றி. ஒரு நல்ல அபிஷேகத்தை கடவுள் கொடுத்தார். அந்த பழைய பாடல்கள் என்னை மிகவும் தொட்டது. ஆதியில நான் எப்படி ஆண்டவருக்கு நான் இருந்தனோ அப்படிப்பட்ட ஒரு ஆதி அன்பு வைராக்கியம் ஆந்த விசுவாச அபிஷேகத்தை கடவுளுக்கு கொடுத்தார். ஆதியில நான் வந்து அந்த பாசக்கான ஒரு சபைக்கு போகும்போது அந்த ஐயா அப்படியே எங்களை வயசானவர் தான் அவரு அந்த போதகர் அவர் அப்படியே ஒரு பாடல் பாடினாவே அப்படியே ஒரு பயங்கரமா ஒரு டான்ஸ் ஆடி ஆராதிப்பார். அந்த ஒரு அப்படி நான் இருந்த அந்த ஒரு அனுபவம் எனக்கு வந்தது. அதற்காக கடவுளுக்கு நான் மிகவும் நான் நன்றி செலுத்துறேன். அதற்காக கடவுளுக்கு நான் கோடாலும் கோடி நன்றி சொல்லி என்னுடைய சாட்சியம் பிடிக்கிறேன்.
கத்தருக்கு சோத்திரம். ஆறாறு திருவிருந்திலேயே என் சாமி என்னை தொட்டாரு. எங்களுக்கு மரணத்துக்கு டாக்டரா, எங்களுக்கு டாக்டரா இருந்து எங்களை மரணத்துல இருந்தாலே எங்களை எல்லாத்தையும் குடும்பத்தையும் எல்லாத்தையுமே காப்பாத்தினாரு. எங்க சின்ன பையில நான் செந்தூக்காவே தூக்கிட்டு வந்தேன். இந்த பிள்ளைய பொழைக்க வைக்க மாட்டேன், செத்துதான் போயிடுவான்னு சொல்லி செஞ்சாங்க. இப்ப பிள்ளைய ஆண்டவர் தான் என்னை, நான் அந்த பிள்ளைய கனப்படுத்தி ஆண்டவர் தான் அவனை மதிப்பு மரியாதையோட வச்சிருக்காரு. அந்த பையனை முன்னாடி விட்டு பின்னாடி லவ் பண்ற பிள்ளைங்க பார்க்கும் பாருங்க, பார்த்துக்கும் பாருங்க. அது மாதிரி அந்த பிள்ளைய பெரிய மனசெல்லாம் நம்மளோட வயசு ஆகவங்கெல்லாம் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைய பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சோத்திரம். தொலைநாத்துல ஒரு விசுவாசி இருக்காங்க எங்களுக்கு, எனக்கு மாமி மவ. ஆண்டவர் அன்னைக்கு தான் எனக்கு தொட்டாரு. என்னையெல்லாம் அன்னையில இருந்து எங்க அத்தத்தை நீக்கினாரு என் சாமி. அவங்க ஒரு விசேஷத்துக்கு வந்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன். எம்மா நல்லா இருக்கியாமா? நாங்க நான் நல்லா இருக்கிறேன்மா. நான் எப்படிமா நான் நல்லா இல்லம்மா, எப்படின்னா கஷ்டத்து இல்லாம இருக்கேன் அப்படின்னு என் கஷ்டத்தை சொன்னேன். அப்ப சொன்னாங்க, நான் இந்த மாதிரி முசிறி ஜவத்து போய்கிட்டு இருக்கிறேம்மா, நீ வளமா நின்னையோட உன் கஷ்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. நாங்க மரணத்துலதான் ஒவ்வொரு தத்துக்கும் நாங்க மரணத்துலதான் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப என் சாமிதான் எங்களை காப்பாத்தினாரு. எனக்கேக்க நான் எவ்வளவு கஷ்டத்துலயும் இந்த கண்ணீர் மாதிரி நான் விட்டது இல்ல. என்னறிய என் சாமி என்னை அளவுக்கு கத்துரு போடான போடி நன்றி. இந்த கண்ணீர்கள் தான் பதில் சொல்லுவாரு, என்னை நல்லபடியா வச்சிருப்பாரு. நாங்க எல்லாம் தத்துலயும் இருந்து எங்களை விட்டலாக்கின கத்தருக்கு போடான போடி சோத்திரம். நன்றி சுவாமி, நன்றி. நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். போடான கூட நன்றி. என் வாழ்க்கையிலயும் வந்து எனக்கு 27 வயசுல தான் கல்யாணமே இப்ப பண்றாங்க. ஆனா 27 வயசுல எங்க வாழ்க்கை முடிஞ்சுது. அன்னைக்கு கூட என் மனசு கலங்கல. ஆனா ஒரு சன் சொன்னாங்க, நம்ம தாய் பிள்ளையோட சிறு வயசுல ஒரு சிதத்தை இந்த ஒரு பொண்ணு தான் பாத்திருக்கோம் நம்ம ஜாதி ஜனத்துல அப்படின்னாங்க. அன்னைக்கு கூட நான் கலங்கல. எங்க அக்கா கூட குழந்தை காலையில பால் கொடுத்தது, நைட்டு பால் கொடுக்கறதுக்கு இல்லை, மறந்து பிடிச்சே திருச்சி அந்த பிள்ளைய நான் தான் வச்சிருந்தேன். அண்ணே கூட என் மனசு கலங்கவே இல்லை. எங்க அப்பா செத்தாரு, அப்பா கூட என் மனசு கலங்கல. எங்க அப்பா கரிஞ்சு வருமா அப்படி ஊட்டி வளர்த்தாரு. அண்ணே கூட என் மனசு கலங்கல. ஆனா நான் ஒரு நிறைய வாட்டி பாத்திருக்கேன், இவ்வளவு தாங்குற சத்து சம்பட்டில உளி வச்சு என் நெஞ்சா உரைச்சா கூட கலங்கவே கலங்காது என் நெஞ்சு. அதுக்குதான் நம்மளுக்கு வந்து கடவுள் இவ்வளவு ஒரு சோதனையும் நீ தான் தாங்குவனு. என் குடும்பத்துல எனக்கு மட்டும் அப்படி கல் மனசுள்ள நெஞ்ச வச்சு எல்லாத்தையும் நான் சந்திச்சேன் நானு. அது மட்டும் இல்ல, இப்ப என் வாழ்க்கையில எவ்வளவோ சந்திச்சேன். ஆனா ஆண்டவருக்குள்ள நான் பேசினேன், ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா. அவங்க சொல்ல இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு போல யாருமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனா நீங்க பேசணும்னா எங்க போய் சொல்லுவேன்? உங்க மார்க்ல சாயுமே எங்களுக்குள்ள பேசினாண்டவரே அப்படின்னா இன்னைக்கு வந்து அழுத அழுவ. நான் ஒரு நாள் என் வாழ்க்கையில அழுததே கிடையாது. நானு
ஆனா நான் கால் காண்பது எனக்குள்ள பேசுங்க பேசுங்க உங்க மார்பில் சாயணும் உங்க அன்பு எனக்கு வேணும்பாங்க அது. ஆனா அப்படி ஒரு பச்சப்பா சேர்ந்த ஒரு மலை நான் பார்த்ததே கிடையாது, தமிழ்நாட்டிலே கிடையாது. அது பார்த்தது தண்ணி வந்து பச்சையா போகுது, அதுல கல்லு ஊதாவா போகுது, எனக்கு ஒரு ஒளி ஒளியா அப்படியே அடிச்சுது. எனக்கு என்கிட்ட வந்து பேசுற மாதிரி இருந்துச்சு, மகளே நான் இருக்கிறேன் நீ காலப்படாதுன்னு சொல்ற மாதிரி பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவரே இதை மட்டும் தட்டுறதுக்காக கூட அனுக்கோட்டி சோதரும் அஞ்சு மணி சிவத்துக்கு நாலு மணிக்கு வந்து எழுப்பிட்டு வருவாரு. நான் அஞ்சு மணி சிவம் மறக்காத ஒரு நாள் மறக்காத தியாகம் பண்ணிட்டு வருவேன். ஆறு மணிக்கு பொழுது இறங்கினா ஆறு மணிக்கு குளிச்சுட்டு பொழுதோட தியாகம் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு நாள் என் மகன் கேட்டப்பட்டான்னு திட்டு நான் சொல்லி நான் அழுதுகிட்டு இருந்தேன். நீ அழுதாதம்மா, நான் இருக்கேன், நீ எது கழுவுற, நான் இருக்கும்போது நீ அழகக்கூடாது, எனக்கு நான் நான் பார்க்கவேன், நீ அழகாத உன் பிள்ளைங்க பார்க்கணும்னா நான் பார்க்குறேன்னு சொல்லி ஒரு நாள் சொன்ன நேரம் சண்டை போட்டாங்க. சண்டை போட்டாங்க இப்போ வந்து ஜெபம் பண்ணி இங்கே நான் அழுதுகிட்டு இருக்கும்போது கொண்டு ஜெபம் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு முகமாகவே வந்து முகமாகவே வந்து காட்டினாங்க. ஆண்டவரோட பிள்ளை ஆண்டவருக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து முகத்தோடு வந்து முன்னாடி நின்ன மாதிரி எனக்கு நின்றுட்டு பேசுற மாதிரி இருந்தது. ஆனவரே நீங்க இருக்க எனக்கு பயங்கல, நான் அழுகுள்ள சாமி நல்லா ஆண்டவருக்கு கூட குடி சோதரும். எனக்கு 8 வயசா இருக்கும் பொழுது நான் எங்க அப்பாவை இழந்தேன். அவ்வளவு விவரம் தெரியாத வயசுனாலும் ஓரளவு தெரியும், நான் அழுகவே இல்லை. இதனால வரலையும் சின்ன சின்ன பிரச்சனைக்காக அழுதுருக்கேன். அவரு செத்தாய் மூக்கில பஞ்சு வச்சுவாரு, எனக்கு தரிசனதா எனக்கே தெரியாத என் உள்ளத்துல இருந்து வந்த அழுகவளத்தான்னு சொல்ல முடியல. அழுதுகிட்டே இருந்தேன் அழுவ 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 ஒரு சின்ன பேட்டி லைட்டு வெளிச்ச மாதிரி எனக்கு கண்ணு கடிச்சது. திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருந்தேன் அழுவ அழுவ அழுவ. எனக்கு பெரிய மலையா இருந்தது, அந்த பெரிய மலை மேல நிறைய மரமெல்லாம் இருக்குது. அந்த மரத்துல ரோடு போகுது, ரவுண்ட் ரவுண்டா ரோடு போகுது. அந்த ரோட்ல வந்து சிகப்பு கலரு வெள்ளை கலரு சிகப்பு கலரு வெள்ளை கலரு நல்லா லைட்டு வெளிச்சு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அப்படி ஒரு தரிசனத்தை கத்தர் என்னை காட்டுறதுக்கு கொடான கொடி நன்றி. அழுதுல இருந்து என்னை மீட்டு கொடுத்த கத்தருக்கு கொடான கொடி நன்றி. சோத்திரம் இந்த அதிசயம் கூட எனக்கு என்ன முடியாத அளவுல எனக்கு வந்து அதிசயம் எவ்வளவு நடந்துச்சு. தொட்டுச்சு ஒரு மின்னல் நொடி போல என்னை வந்து தலையில வச்சு தலையில இருந்து உள்ளாம் பாதை வரையில எனக்கு ஒரு வருஷமா அந்த உடம்பு வலி அவ்வளோ ஒரு வலி இந்த கழுத்தோட வலிச்சுட்டு இருந்துச்சு. இந்த வலிச்சுட்டு இருக்க இந்த பாட்டு பாட பாட இந்த வலி எங்கதான் போனதுன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ ஒரு வலி எங்க பாப்பா பூனாவில இருக்குது. எங்க பாப்பாவுக்கு அது சொல்ல முடியாத இடத்துல கட்டி இருந்துச்சுன்னு சொல்லி எங்க பாப்பா ஏமா எனக்கு ஜபத்துல வரையுமா எனக்கு பயமா இருக்குமான்னு சொல்லிச்சு. ஆண்டவரே எனக்கு நாட்டு தான் ஆண்டவரே, நம்ம உன்னோட புள்ள ஆண்டவரே உள்ள ரொம்ப தூரத்துல இருக்குது ஆண்டவரே. நீங்க ஆவியா போய் அம்பளுக்கு எவ்வளவு இந்த கட்டியா கிடைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்ல முடியாது ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே பாதுகாப்புன்னு நான் சொல்லி நான் ஜபத்துல வச்சேன். எங்க பாப்பா சொல்லிச்சு ஏமா நீங்க ஜபம் பண்ணீங்கம்மா எனக்கு இந்த கட்டி எங்க இருக்குன்னே சொல்லவே முடியலம்மா. அந்த அளவுக்கு இந்த கட்டி எனக்கு ஆசீர்வாதமா நடந்துச்சுமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைச்சுதான்
அப்பா நான் இருக்கிறேன். ஆய் அப்பா விட்டாலும், அண்ணன் தம்பி விட்டாலும், சொந்தம் பந்தம் விட்டாலும், என்னோட உறவுகள் விட்டாலும், நீங்க ஒரு பொழுது கைவிட மாட்டீங்கப்பா. என்னை தூக்கிக்கிறீங்க, நீங்க எடுத்துக்கிறீங்க ஆண்டவரே. இங்க தப்பான்னு சொல்லி நான் ஜவ வச்சேன். எங்க பாப்பா எல்லாமே வீட்டுல குடும்பத்தோட நல்லா இருக்குது. ஆண்டவருக்கு சோத்திர சோத்திர நன்றி இருக்குதாவே அமே. நன்றி சோத்திரம். நேத்து கூட சோம் இல்லாம 10 மணிக்கு மாடு கட்டினா உடனே படுத்துருவேன். எப்ப பார்த்தா கட்டலாம், எப்ப படுக்கலானே இருக்கும். இப்படியே போய் படுத்து படுத்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரோ யாருன்னு எனக்கு தெரியாது. மூக்காயி அப்படின்னாங்க. எங்க மூக்காய காணா, எங்க பார்த்தா மூக்காய காணா அப்படின்னு பேசினாங்க. நான் பேசினதையும் எழுந்துருச்சு இங்கிட்டு இங்கிட்டு பாக்குறேன், ஒருத்தரையும் காணா. அதுல இருந்து என் கை கால் உடம்பு நல்லா இருக்கு. இன்ன வரைக்கும் நடக்க முடியாத காலெல்லாம் நல்லா இருக்கு. சோத்திரம் நன்றி. ராத்திரி எப்பயும் நாங்கள் ஒண்டியாதான் தோட்டத்துக்கு போக வருவோம். ஒரு சின்ன பிள்ளை எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள அண்ணன் தங்கச்சியும் கடவுள் 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 கடவுளை நானும் அப்படிதான் வேண்டிப்பேன். கடவுளப்பா ஏசப்பா நீங்க தான் தோணா, நாங்கள் ரெண்டு பேரும் தான் மாயி பிள்ளைங்க போறோம், அந்த பக்கம் ஒருவரும் இல்லை அப்படின்னு வெளியிட்டு போவோம். நட்டுவாக்களி ஒன்று வந்துச்சு, எங்க நாய் உரைச்சிச்சு. அந்த நன்றி சோத்ரா, இப்பவும் எனக்கு அதெல்லாம் கண்ணுல தெரிஞ்சிச்சு. சர்வவல்லமுள்ள நல்ல தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆனவர் வந்து அண்ணா இந்த மொத பாட்டு போட்டு விட்டாங்க. அந்த முத பாட்டிலே ஆண்டவர் தொட்டாரு. நல்ல ஒரு அபிஷேகம். அந்த வார்த்தையெல்லாம் என்னால அந்த அண்ணன் அந்த பொண்ணை காமிச்சு குனிஞ்சிக்கிட்டு இருந்த தலைய குனிஞ்சிக்கிட்டு இருந்த தலைய நிம்மதி வச்சு நான் அவளை இப்படி தாக்குவேன்னு அண்ணன் பிடிச்சி காமிச்சதே என் கண்ணுக்கு வந்துச்சு. அப்படி ஆண்டவர் என்னையே பிடிச்சி தாங்குற மாதிரி அதையே என் கண்ணுக்கு வந்துட்டு இருந்துச்சு. கத்தருக்கு கோடான கோடி சோத்திரம் நன்றி. சாத்தி சொல்ல முடியாத என்ன அந்த அளவுக்கு கீழே ஆண்டவர் அபிஷேகத்தினால நிரப்பினாரு. இதை விட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியிருக்கணும். ஆனா முத கண்ட தரிசனத்தை மட்டும் சொன்னேன். இந்த மகா பரிசுத்த தலத்துக்குள்ள என்னை அழைச்சிட்டு போங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என் கையை போட்டு குறிச்சு செத்தாலும் நான் இருக்கேன், நான் உன்னை அழைச்சிட்டு போறேன் அந்த இடத்துக்குன்னு ஆண்டவர் என்னோட கையை தொட்டு என்னை அழைச்சிட்டு போன அனுபவத்தை நான் உணர்ந்தேன். முதலாவது நான் இதுதான் சொல்லியிருக்கணும். ஆனா என்னால அந்த துக்கத்தை தாங்க முடியல, அந்த காட்சியை அந்த தரிசனத்தை தாங்க முடியாதனாலதான். யார நம்ம உயிர் புயல நேசிக்கிறோமோ அவங்களுக்கு ஒண்ணுனா தாங்க முடியாது சொல்றாரு. இந்த வரலையும் உலகத்துல நான் எதையுமே எப்படி நேசிச்சது இல்ல. நான் உண்மையை சொல்றேன், என் புருஷன் எப்படி நேசிச்சேன். அந்த தரிசனத்தை பார்த்துட்டுதான் என்னால தாங்க முடியும். ஆண்டவர் பிசுத்த தலத்துக்குள்ள அழைச்சிட்டு போனதை கூட சொல்லாத தரிசனத்தை மட்டும் நான் சொன்னேன். ஆனா இந்த தரிசனம் எனக்கு நல்ல தரிசனம். ஏன்னா இனிமே உன் வாழ்க்கைய மாத்த போறேன்னு சொன்னவ ஆண்டவர் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க வச்சிருக்கேன்னு சொன்னது போல நான் இப்படிதான் அவன் எடுத்துக்கிறேன். என் கணவர் இருந்தாலும் இந்த பாவத்துக்கு மறிக்க வச்சு நீதிக்கு பிழைக்க வச்சு நீதியின் சூரியனா எனக்கு நியதி நீதிபரனா அவர் இருந்து இன்னைக்கு ஒரு நீதியை செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். நான் இந்த தரிசனத்தை உண்மையு நான் எடுத்துக்கல. எப்படி எடுத்துக்கிறேன்னா, இது ஆண்டவர் கொடுத்த எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, தெய்வீக ஒரு வாழ்க்கை, தெய்வீக ஒரு உறவாதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பரிசுத்த தலத்துக்குள்ள ஆண்டவர் அழைச்சிட்டு போனத ஒரு புது அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு, காமிச்சிருக்கிறாரு. அந்த அனுபவத்துக்குள்ளதான் இனி நான் வாழணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த அன்பை விட பெருசு எதுவுமே இல்லை. அதுக்கு ஈடு என எதுவுமே இல்லை. புள்ள மேல வைக்கிற பாசம், புருஷன் மேல வைக்கிற பாசம், வேலை மேல இருக்கிற நாட்டம், பணத்து மேல இருக்கிற வெறி, இதெல்லாம் எதுவுமே பெருசு இல்லைன்னு ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தி இருந்தாலும் என்னோட சூழ்நிலை தடுத்தது. ஆனா இன்னைக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் தகர்த்தி போட்டு ஆண்டவர் சூழ்நிலையை பார்க்காத நான் இருக்கேன்னு என்னை தொட்டு அழைச்சிட்டு போனத கடவுள் என்னை உணவு செஞ்சாரு. பரிசுத்தமான கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி.
கட்டு மரக்கா போல மருத்துவ போல அந்த பாட்டு மூலியமா ஆண்டவர் என்னோட இறுதி சொத்தலுக்கு போட ஆன கொடி நன்றி. இந்த ஆண்டவரை இல்லாட்டி நான் கீழே உளுந்து கருப்ப போய் அடிப்பட்டு இந்த அளவுல நான் கத்தி வச்சு கிழிக்காத பிடிக்க ஆண்டவர் நான் இருக்கிறேமான் இந்த அவசியத்துல என்னை வந்து பேசின மாதிரி ஆவியா வந்து கிருமையோட என்னை வந்து தூக்குன மாதிரி நான் கண்டே நன்றி அப்பா நன்றி நன்றி நன்றி. நைட்ல நான் ஒரு 10 மணிக்கு வண்டி எடுத்தேன். ஒரு 80 கிலோமீட்டர் ஒரு 20 கிலோமீட்டர் ட்ரக் ஓட்டினா தான் ஆளுங்க அழுத்து போறேன். 80 கிலோமீட்டர் ட்ரக் எடுத்துட்டு வந்து ஒரு பக்கம் விட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் சில கும்பகோணத்துக்கு மயிலாடுதுறையில இருந்து இந்த விட்டாதுறதுக்கு போனா ட்ரக்கை விட்டுட்டு நைட்டு இங்கே 6:00 வரணும்னா சரி நான் ட்ரக்கை போனால் அங்கே விட்டுட்டேன். அங்கேருந்து 120 கிலோமீட்டர் பைக்கில் வந்திருக்கேன். காலையில் வந்தேன். இங்கே வந்ததும் 8:30 மேலே ஆச்சு. என்னால் தூங்கவே இல்லை. ஒரு மணி நேரம் தூங்கினேன். ஒரு மணி நேரம் தூங்கின தூக்கம் ஆகலை. வந்து ஒரு வாரத்தை கூட என்னால் கேட்கவும் முடியல. ஒன்றும் பண்ண முடியல. வேணி சுத்தம் கூட இந்த தடவை பார்த்துட்டே வந்துருக்கோம். ஃபோன் பண்ணியே நினைப்பு நாங்கள் வந்துட்டு சொல்லக்கூடாதுன்னு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. கேட்கவும் முடியல. ஒன்றுமே செய்ய முடியல. நானும் பார்க்குறேன். ஒன்று வந்து ஆனால் அந்த பாட்டில் எல்லாத்துக்கும் போட்டப்போ அந்த எல்லாத்துக்கும் அந்த அவசியம் இறங்கினப்போ எனக்கும் அந்த அலையாபத்து வந்துச்சு. சாட்சி சொன்னது புரியல. அதனால திருப்பி நல்லா கேட்டோம். என்ன சாட்சி சொன்னாங்கன்னு. சிந்து பெங்களூர்ல இருந்து சொல்லியிருக்கு. என்ன சாட்சி அப்படின்னா, இன்னைக்கு வந்து அவங்க பெரிய பையனுக்கு வந்து ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே மாதிரி வச்சு பேரண்ட்ஸ் எல்லாருமே வர சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க எல்லாம் காலையில் ஸ்கூல் போயிருக்காங்க. ஸ்கூல் போனோடனே சொன்னாங்களாம், இது மாதிரி ப்ரோக்ராமை நாங்கள் மாற்றிட்டோம், அதனால 12 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சிந்து வந்து திட்டிகிட்டே வந்திருக்குது, இவங்க சொன்னால் ஒரு ப்ரோக்ராமை கரெக்டாக சொல்ல மாட்டாங்களா, இப்படி வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்களே சொல்லிட்டு இங்கே வந்தோடனே பிரசங்கத்தை போடுறதுக்காக ஆன்லைனில் போட்டிருக்கு. சரி, நேற்றுக்கு பிரசங்க மாதிரி தான் இருக்கும், கொப்பம்பட்டி பிரசங்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. ஆனால் இங்கே பார்த்தா அபிஷேகம் எல்லாம் வந்து அபிஷேகத்தில் எல்லாம் நிரம்பிட்டு இருக்கவும், ஐயோ இது என்னடா எல்லாம் ஆவியில் நிரம்பிட்டு இருக்காங்களேன்னு தெரிஞ்சு இதுவும் ஆன் பண்ணிட்டு சின்ன பையனை மடியில் போட்டுட்டு உட்காந்து ஜபம் பண்ணியிருக்குது. ஜபம் பண்ணும்போது என்ன இது அழுத அழுத வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்திருந்தாங்கன்னா உண்மையிலேயே யாரோ இவங்க வீட்டில் செத்துட்டாங்க, அதனால தான் இந்த பொண்ணு இப்படி அழுகுதுன்னு நினச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அழுது இருக்குது அது. கடைசியில் பார்த்தா பையன் எப்போ மடியில் அவன் தூங்கினானே தெரியலையா, அப்படி அழுதா இவனும் சேர்ந்து கத்துவான். நாங்கள் யாராவதெல்லாம் பார்த்துருக்குறோம், சத்தம் கேட்டாவே அவனும் சேர்ந்து கத்துவான். ஆனால் இது அழுகும் போது அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னிச்சு. அந்த கிருபையின் அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி சொன்னிச்சு. அதனால ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு கூட என்ன அப்படின்னா, அந்த ஆவியில் நிரம்புறது நம்ம எல்லாரையும் அந்நிய பாஷை பேச வைக்கிறோம், எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆண்டவருடைய அபிஷேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சொட்டு கண்ணீராவது கண்ணில் வரணும். அதுதான் கொஞ்சம் ஒரு மனம் திரும்புவதற்குள்ள ஒரு அபிஷேகம் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். நான் அதே போல் நான் காலேஜில் படிக்கும் பொழுது இந்த பிள்ளைங்க நாங்களாம் ப்ரேயர் குரூப்பில் போவோம். நான் ஹோலி கிராஸ் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நாங்களாம் சர்ச்சுக்கு போவோம். அப்படி சர்ச்சுக்கு போய் இப்படி வரிசையில் உட்காரும் பொழுது நாங்களாம் சீக்கிரமே போயிடுவோம். லேட்டாக போய் பின்னாடிலாம் உட்கார மாட்டோம், முன்னாடி தான் போய் உட்காருவோம். முன்னாடி அந்த சிஸ்டருங்கெலாம் உட்காருவாங்க, அவங்களுக்கு அடுத்தது நாங்களாம் உட்காருவோம். அப்படி உட்காரும்போது நான் நிறைய தடவை அந்த பிள்ளைங்கள்லாம் இடிக்கும், என்னை நெருக்கும். நான் கூட சொல்லுவேன், அங்கே தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, ஏன் வந்து நீங்கள் இடித்து இடிச்சிட்டு உட்காருங்க, கொஞ்சம் நல்லா தாராளமாக உட்காருங்க அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு அதோட இது தெரியாது. அதுக்கப்புறம் நான் படித்து முடிச்சுட்டு அந்த ஹாஸ்டலுக்கு போகும்போது அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுவோம், நீங்கள் வந்து எங்களை திட்டக்கூடாது அப்படின்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் உட்கார நாங்கள் நிறைய பேர் அடிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னிச்சுங்க. ஏன் பக்கத்தில் உட்கார அடிச்சு இல்லைக்கா, உங்கள் பக்கத்தில் உட்காந்தா எங்களுக்கு நல்ல அபிஷேகம் வரும் அப்படின்னு சொல்லி. அப்படியா, எனக்கு அதை பற்றி தெரியலேனோ நீங்கள் அப்போ தான் நான் யோசிக்கிறேன், அதனால தான் நீ எல்லாம் இடிச்சு இடிச்சுட்டு வந்து என் மேலே உட்காருவீங்களா அப்படின்ட்டு. ஆமாக்கா, நாங்கள் வந்து ரொம்ப நாளாக சொல்லலை, ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது பாஸ்டர் கூட சொன்னார், இது மாதிரி அபிஷேகம் இருக்குதுன்னு. எனக்கு அதை பற்றி என்னால் புரிஞ்சுக்க முடியல, தெரியல எனக்கு.
தெரியலன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு என்னால உணர முடியல. அப்புறம் பாஸ்ட் திருப்பி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, மழை பெஞ்சா வந்து காண்டவர் கொடை பிடிக்கிறத என்னால பார்க்க முடியுது அப்படின்லாம் நிறைய சொல்லும் போலதான் அது என் மனசுக்குள்ள போகல. ஏன்னா எனக்கு எல்லா விஷயமே நல்லா நிறைய நடக்கிறது தெரியும். கடவுள் என்னோட இருக்கிறாரு, அதுல ஒரு செகண்ட் மாறினா கூட ஏதோ நான் ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறேன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்ப வந்து நான் அப்ப அந்த ஹாஸ்டல்ல படிக்கும் போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே நான் யாரை பாக்குறேனோ அவங்களுக்கு அபிஷேகம் வரணும், அவங்களுக்கு பாவ உணர்வு வரணும் அப்படின்லாம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் அப்ப ஆரம்ப காலத்துல. அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்ப பாஸ்டர் சொல்ல சொல்லதான் எனக்குள்ளேயும் அந்த ஒரு உணர்வு எனக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் அப்படி வரணும்னு சொல்லி போன அந்த திருவருந்து அபிஷேகத்துல இருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எங்க சபையில வந்து எல்லாருமே நல்லா அந்த கண்ணீர் விட்டு அழுது ஒரு மனம் திரும்புதல் வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஜெபம் பண்ணேன். போன வாரம் கொப்பம்பட்டியில பாஸ்டர் வந்து மைக்கை கொடுத்து, அதுக்கு முன்னாடியே அப்ப பாஸ்டர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா மைக்கை பிடிச்சிட்டு அந்த பாடலை பாடும் பொழுதே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப எனக்குள்ள நல்லா தெரிஞ்சிச்சு, எனக்கு அந்த பாட்டை பாடும் பொழுது எனக்கு ஒரு போதை வர்ற மாதிரிதான் இருந்துச்சு. என்னால அப்படியே என்னால என்னோட நினைவை நான் மறந்தேன் நான் அந்த உண்மை போல அந்த முதவரி அந்த முதவரியை பாடும் பொழுது எனக்குள்ள அப்படி ஒரு அப்ப பாஸ்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த அபிஷேகத்தை பாஸ்டுக்குள்ளதான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அழுக ஆரம்பிச்சோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த அபிஷேகம் பாஸ்டுக்குள்ள போயிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாஸ்ட் என் கையில மயக்கு தர்றாரு, எனக்குள்ள அந்த ஒரு நடத்திப்பே இல்லை. அப்ப நான் சொல்லிட்டேன், நான் எனக்குள்ள இந்த ஒரு நடத்திப்பு இல்ல, நீங்களே இது பண்ணுங்க பார்த்தா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அபிஷேகத்துல எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் வர்ற அளவுக்கு நான் எல்லாரும் சொன்னது மாதிரி நீங்க நம்புறீங்களோ இல்லையோ ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, எத்தனை ரூபா கொடுத்து அழுகுனாலும் நமக்கு அழுக வருமா? வராது. ஆனா தேவ சமூகத்துல அப்படி ஒரு அழுக வருது. கடவுள் அந்த அபிஷேகத்தை எனக்கு அந்த அபிஷேகத்தை எனக்கும் கொடுத்தாரு, எல்லாருக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துறேன். ஏன்னா நம்முடைய சபை வந்து இப்ப ஒரு ஆரோக்கியமான பாதையில போறத உணர முடியுது. நம்ம சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு திரும்பி அந்த பழைய பாவத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஒரு போலியான ஒரு அபிஷேகம் தான். என்னைக்கு நம்ம மனம் திரும்புறோமோ, என்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோமோ அதான் உண்மையான அபிஷேகம். அதே போல இந்த பாடல் பாடும் பொழுது கூட நாங்க நிறைய தடவை பாடி நாங்க அபிஷேகத்துல நிரம்பியிருக்கோம். இந்த பாடலை பாட எங்களால சபையில பாடவே முடியாது. அப்ப வந்து அந்த திருப்பி அந்த பாஸ்டர் அந்த பாட்டை பாடும் பொழுது தலை தங்கமயமானவர், தலைமயிர் சுருள் சுருளானவர் அப்படின்னா அப்பெல்லாம் அர்த்தம் தெரியாமே நாங்க அர்த்தம் தெரியலன்னா ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கு. இந்த தடவை என்ன அப்படின்னா தலை தங்கமயமானவர்னா எப்படி தலை முழுக்க தங்கமா இருக்குமா ஆண்டவரே? என்னன்னு எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு இந்த வரியை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. நான் இந்த ஒவ்வொரு வரி இப்ப என்னோட ஜபமே மாறி இருக்கு. எப்படி ஜபம் பண்ணேன்னா இந்த வரி என்ன நினைச்சு நீங்க அந்த வரியை கொடுத்தீங்களோ அது அப்படியே எனக்கு புரியணும் அப்படின்னு ஜபம் பண்ணும்போது தலை தங்கமயமானவர், தலைமயிர் சுருள் சுருளானவர் அப்படிங்கும் போது என்னால அந்த அந்த வார்த்தைகளுக்குள்ள போக முடிஞ்சிச்சு. எப்படி அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்ல வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன், இந்த நியூஸ் எல்லாம் ஏதாவது பார்த்துட்டே வருவேன். அப்ப வந்து ஒரு இளவரசி டயானான்னு சொல்லி அவங்க வந்து இறந்துட்டாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் போடும்போது நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், இந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அந்த முடியை பார்த்தா அப்படியே ஒரிஜினல் அப்படியே கோல்டன் கலர்ல இருக்கும், அப்படியே தங்க மாதிரியே இருக்கும். அவங்களாம் ராணி, இந்த எலிசபெத் ராணியான்லாம் சொல்றோம்ல, நீ என்ன பெரிய எலிசபெத் மகாராணியா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நிஜமாலுமே அந்த எலிசபெத் ராணியோட மருமக பேரனோட ஒய்ஃப் அவங்க வந்து இளவரசி. அப்ப அந்த முடியை நான் பார்த்துருக்கேன், ஐயோ இவங்க எப்படி முடிய வச்சிருக்காங்க, அப்படியே தங்க மாதிரியே வச்சிருக்காங்களே நான் யோசிச்சிருக்கேன், அதை அப்படியே விட்டுட்டேன் நான். ஆனா நேத்திக்கு அதை பார்க்கும் பொழுது அதையும் நான் நேத்திக்கும் நான் அதை யோசிக்கல, இந்த முடி எப்படிதான் அப்படி தங்க மாதிரியே அதுக்குன்னே அதுக்கெல்லாம் நிறைய போட்டு ஏதோ செய்வாங்க போலன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு பாடும் பொழுதுதான் அந்த அந்த முடியோட அந்த தங்கமா இருக்கிற அந்த 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 அது அப்படியே என்னால அந்த பார்க்க முடிஞ்சிச்சு, என்னால சொல்ல முடியல. அந்த சுருள் சுருளான முடி அப்படியே காத்துல அப்படியே பறந்து என் மேல வந்து மோதுறத என்னால உணர முடிஞ்சிச்சு. என்னால என் முடி மோதுனா எப்படி நம்ம அப்படி தள்ளி விடுவோமா, நான் அப்படி கூட தள்ளி கூட விட்டுட்டேன், அந்த அளவுக்கு என்னால உணர முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் அந்த உணர்வுகளை ஆண்டவர் கொடுத்தார்.
சபைக்கு நல்ல அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இதை யாரும் அப்படியே விட்டுறாதீங்க. இத அப்படியே ஜபம் பண்ணி இந்த அபிஷேகத்துக்குள்ளேயே நீங்க நம்ம இருந்தாதான் இந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும். அவங்க கம்சலா சிஸ்டர் ஒரு தடவை சொன்னாங்க, அக்கா முன்னெல்லாம் வந்து ஆராதனைக்கு வந்துட்டு போயிருவோம், திரும்பி ஆராதனைக்கு தான் வருவோம், அப்ப பத்த வச்ச நெருப்பு வந்து அவிஞ்சு போய் தான் நாங்க வருவோம். ஆனா இந்த காலை ஜபம் பண்ணும் பொழுது நெருப்பு எரியும் போதே அதுக்கு மேல விறகு வைக்க 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 எப்படி அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதோ அது மாதிரி எரியறதை எங்களால உணர முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அதே போல நம்ம வாங்கின அபிஷேகத்தை விட்டுறக்கூடாது. தனியா நேரம் கிடைக்கும் போது ஜபம் பண்ணி நீங்க அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. அந்த அபிஷேகம் நம்முடைய சபையை ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நேராக கொண்டு போகும். கர்த்தர் கொடுத்த நல்ல அபிஷேகத்துக்காக நன்றி சொல். நன்றி. நம்ம ஜெபம் பண்ணுவோம். மல்லாக்கா சாட்சி சொல்லல, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல தெரியல. அடுத்த வாரம் சொல்றியா, இப்ப சொல்றியா? ஒரு வாரத்தை ஒரு நிமிஷம் சொல்லு. நன்றி. நான் கடவுளோட அன்பு இது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. ஆனா அவங்க சொல்லுவாங்க, பிரியாக்கு அம்மா சொல்லுவாங்க, நான் அவங்க சொல்றத எப்பயுமே கேட்பேன். எங்க அம்மா சொல்றது கூட நான் கேட்க மாட்டேன், அவங்க சொல்றத நான் அவ்வளோ இதா கேட்பேன். இன்னைக்கு நான் கடவுள்கிட்ட கேட்டேன், எப்பா நான் உங்களோட அன்பை நான் புரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கடவுள் எனக்கு கட்டி பிடிச்சத நான் உணர்ந்தேன். இன்னைக்கு நான் என் லைஃப்ல இருக்கிறது அழுததே இல்லை. நான் கடவுளோட அன்பை இன்னைக்குதான் முழுமையா ருசிச்சேன். அவர் கூட கத்துறதுக்கு நன்றி சொல்லும். அந்த பாஸ் வந்து அடிக்கடி ரெண்டு மூணு தடவை இந்த வாரமா சொன்னாரு, மழை தூரல் விழுவோம் ஆனா நான் எஸ்கேப் ஆகி வந்துருவேன் அப்படின்னு. எனக்கு அதை வந்து பாஸ் சொல்றத வந்து நான் உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டு தான் கேட்டேன். அந்த அளவுக்கு இது எனக்கு தெரியல, ஆனா வந்து பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நேத்துக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, நான் ஸ்கூல் விட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்படி வேகமா ரோடை கிராஸ் பண்றேன். அங்க வந்தவங்களுக்கு தெரியும், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரோடை கிராஸ் பண்ணி வரணும். அப்படி நான் வேகமா வர்றேன். இந்த சைடு வந்து லதாவோட நம்ம சபைக்கு வர லதாவோட அண்ணனும் அவங்க அண்ணியும் கார்ல வந்து இப்படி டேர்ன் பண்ணாங்க. அவங்க அண்ணி என்னைய பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க, என்னைய வாங்க நீ கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு ஏறிட்டேன். நான் இப்ப என்ன நினைச்சேன் அப்படின்னா, நான் வந்து பஸ்ல வரும்போது நான் நினைச்சிட்டே வந்தேன், என்ன இவ்வளவு வெயில் அடிக்குது, இன்னைக்கு மாஸ்க் வேற இல்ல, இருந்தா கூட கோட் பண்ணி வர சொல்லலாம், பயங்கர வெயில்னாலும் வெயில், அவ்வளவு வெயில். சரி நம்ம அப்புறம் நடந்து வேகமா போயிடலான்னு நினைச்சிட்டே வந்தேன். ஏறி உட்காந்தோடனே அவங்க கார்ல ஃபுல் ஏசி வச்சிருந்தாங்க. ஏறி உட்காந்தோடனே அப்படியே குழு குழு குழுன்னு இருந்துச்சு. ஐயோ ஆண்டவர் பாரு, நம்ம நடக்க கூடாது. நம்ம ஒரே ஒரு நினப்பு தான் நினைச்சோம், இவ்வளவு வெயில்ல போறமே நினைச்சோம். ஆனா ஆண்டவர், நான் உண்மையிலேயே யோசிச்சேன், யாருக்காவது போன் பண்ணியாவது வர சொல்லாம இது என்ன இப்படி வெயில் அடிக்குதுன்னு. சரிண்ணா அவங்க வீட்டுக்கிட்ட வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. இறக்கி விட்டுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து உட்காந்தேன், ஊஞ்சல்ல உட்காந்தேன். அப்படியே ஏதோ சத்தம் கேட்டுச்சு, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ சட சடன்னு. நான் என்ன பண்ணேன், வெளியில யாரோ என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு நினைச்சு நான் ஜாலியா உட்காந்துருக்கேன். இப்படிதான் வெயில் அடிக்குது, இவ்வளவு வெயில் அடிக்குது, இவ்வளவு வெயில் அடிக்கும் போது சத்தம் கேக்குது. அதனால நான் நிமிந்து கூட பாக்கல, அப்படியே ஒரு காத்து இல்ல, ஒரு எதுவுமே இல்ல. அப்புறம் இப்படி திரும்பி பாக்குறேன், பார்த்தா அவ்வளோ மழை பெய்யுது. நான் அந்த மழை சத்தம் எனக்கு தெரியல, என்னன்னே தெரியல, ஏதோ ஒண்ணு. பார்த்தா அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப வந்து இவங்க அப்பதான் அவங்க வீடு போய் சேர்ந்துருக்குறாங்க. அங்க போனோடனே லதா வந்து வண்டியில நனைஞ்சுக்கிட்டே போயிட்டு, ஐயோ பாவம் அக்கா வந்திருப்பாங்களே, இது அக்கா வர நேரமாச்சே, மலையில நனைஞ்சிட்டு வந்திருப்பாங்களே, என்ன பண்ணாங்களோ தெரியல அப்படின்னுச்சான். உடனே அவங்க சொன்னாங்களா, அண்ணிய நாங்க தான் கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமா எனக்கு அந்த எண்ணத்துல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் கூட என்னால வெளியே வர முடியல. அந்த மழை பெய்யறதுக்கு சூழ்நிலையே இல்லை, ஆனாலும் அவ்வளவு மழை பெஞ்சுது. ஆண்டவர் வந்து ஒரு செகண்டுக்குள்ள என்னைய, அதாவது அந்த கார் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்துச்சுன்னா கூட காரை பிடிச்சிருக்க முடியாது. கர்த்தர் தான் அப்படி பாதுகாக்கிறாரு. கர்த்தருடைய அன்பையினால முன்னர முடிஞ்சது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. கண்ணை மூடுவோம், ஜபிப்போம். சர்வ வல்லமுடைய நல்ல ஆண்டவரே, அந்த ஆசீர்வதிக்கப்படும் நல்ல வேலைக்காக நன்றி. எடுத்த பிரசங்கம் பாதியில நிக்குது, மாடும் கழுதையும் தனித்தனியா நிக்குது. என்ன சொல்ல வந்தீங்களோ அதுக்குள்ள கதை மாறி போச்சு. ஆண்டவரே கொப்பம்பேட்டில் பேசினது ஒரு வாக்கு கூட பேசல. ஆண்டவரே
எல்லா செய்தியிலும் பிள்ளைகளுக்கு போய் சேர கத்தர் கிருப திரும்படியா ஜபிக்கிறோம். தாமதமானாலும் இன்றைக்கு ஒரு நாள் உங்க சமூகத்துல உங்களோட நாங்க செலவு பண்ண ஒரு அனுபவம் எங்ககிட்ட இருக்குதுப்பா. எத்தனையோ மனசுலோட நாங்க பிக்னிக் போயிருக்கோம் வந்திருக்கிறோம், ஆனா இன்னைக்கு உங்களோட இந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தை நாங்க செலவு செய்ய கத்தர் எங்களுக்கு தந்த பாக்கியத்துக்காக நன்றி. இந்த அனுபவம் எங்களுக்கு பத்தாது, இன்னும் ஆண்டவரே அந்த மனவாட்டின் அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டுட்டு போங்கப்பா. உங்களுடைய அந்த புறத்துக்குள்ள எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு போகும்படியா ஜபிக்கிறோம். அந்த ஆழமான அந்த அன்பினுடைய உச்ச கட்டத்தை ஆண்டவரே நாங்களும் தொட்டு பார்க்க ருசித்து பார்க்க கர்த்தர் எங்களை திருப்பதன்படியா ஜபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஆமென். கூட்டம் முடிஞ்சிருச்சு, கலந்து போலாம்.